வலம்புரி வேடந்தாங்கள் என்கின்ற சிறந்த தலைப்பின் கீழே நடைபெறுகின்ற இந்த வலையபட்டி நகரத்தார் மாநாட்டை கூட்டியிருக்கின்ற இதனுடைய தலைவர் மதிப்புக்குரிய முத்து அவர்களே, அதனுடைய துணைத்தலைவர் வருவான் வடிவேலன் சுப்பு அவர்களே, மற்றும் செயலாளர் பொருளாளர் ஆகிய பெருமக்களே, இந்த ஊரில் பிறந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சொன்னால் அயல் நாடுகளிலும் தன்னுடைய வேர்களை ஊன்றி மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கின்ற உங்களில் தகுதி வாய்ந்த பல பேர் இங்கே அமர்ந்திருக்க நான் காண்கின்றேன். கோயம்புத்தூரில் மருந்து தொழிலில் பிஎல்பி ஆனாலும் சரி, தஞ்சாவூரில் பேருந்து தொழிலில் இன்னொரு பிஎல்பி ஆனாலும் சரி, இப்படி உங்களில் பல பேரை நான் ஒவ்வொரு ஊருக்கும் செல்லுகின்ற போது அவர்களை அறிகின்ற வாய்ப்பு எனக்கு ஏற்படும். ஒரு காலத்தில் பாய்மரக் கப்பலில் செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை என்று போன காலம் போய், இன்றைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்காவில், ஜெர்மனியில், இங்கிலாந்தில், கனடாவில் என்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியிருந்த நகரத்தார்கள் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் பரவியிருப்பதையெல்லாம் நான் பார்க்கின்றேன். ஆக என்றைக்கும் ஒரு 1500 ஆண்டு கால வரலாறு உடைய ஒரு சமூகம். அதனாலே தான் இவ்வளவு இறுக்கமாகவும் கட்டுச்சட்டாகவும் இருக்க முடிகிறது. நகரத்தாருடைய பழக்கங்கள் சிதையாமல் பெரிய அளவுக்கு இருக்க முடிவதற்கு காரணம் அது சின்ன சமூகமாக இருப்பதுதான். ஒரு பெரிய சமூகத்தை கட்டிமைக்க முடியாது, அதில் பல பிளவுகள் ஏற்படும். சிறிய சமூகமாக இருந்தால் இறுக்கமாக இருக்கும். வேளங்குடி கல்வெட்டில் நகரத்தார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போடப்பட்ட தீர்மானங்கள் இன்றைக்கும் நகரத்தார்களிடம் நடைமுறையில் இருக்கின்றன. ஆகவே அது சிறிய சமூகமாக இருப்பதனுடைய, சிறிய சமூகமாக இருப்பதில் ஒரு தீமை ஒரு நன்மை. ஒரு நன்மை என்பது ஒருவருக்கொருவர் அறிந்து ஒருவருக்கொருவர் இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் பழக முடிகிறது என்பது மட்டுமல்லாமல், ஒரு சமூகம் சில குறிப்பிட்ட நடைமுறைகளை கடைபிடிக்கின்ற பழக்கத்திலிருந்து விலகாமல் அவர்களை வைத்துக் கொள்ள முடியும். தீமை என்பது அரசியல் என்பது ஜனநாயகம், ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை எண்ணிக்கை. ஆகவே மெஜாரிட்டேரியன் ரூல்ஸ் த கண்ட்ரி என்கின்ற போது சிறுபான்மையாக இருக்கிற மக்கள் அரசியலில் அதிகாரம் பெற முடியாமல் போகிறது என்பது நிகழ்கால தீமை. ஆனால் தீமை என்ன, நன்மை என்ன? சிறப்பாக மனிதன் பிறந்த நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுகின்ற வகையில் வாழுகின்ற அந்த முறை சிறந்த முறை. வேர்களை நோக்கி என்ற தலைப்பினை நம்முடைய வீடியல் சுப்பு அவர்கள் எனக்கு தந்தார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இப்போது பெரிய மரமாக ஆகிவிட்டோம், கிளை கொப்பு பரப்பி விரிந்து நிற்கின்றோம். ஆனாலும் கூட திரும்ப பேக் டு ரூட்ஸ், திரும்ப வேர்களுக்கு போங்கள். கிளைகளை பரப்பிக்கொண்டு காற்றில் ஆடிக்கொண்டிருந்த காலம் போதும். எங்கிருந்து தொடங்கினோம் என்று சிந்தித்து பாருங்கள். எப்படியெல்லாம் இந்த சமூகம் வடிவமைக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது என்பதையெல்லாம் எண்ணி பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் வேர்களை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற தலைப்பினை அவர்கள் எனக்கு தந்தார்கள். 1500 ஆண்டு காலத்திற்கு முன்பு கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. எந்த ஒன்றிலும் பழைய பழக்கம் மாறாமலே நடந்து கொள்வது என்பதை நீங்கள் இன்றைக்கு கடைபிடிக்கிறீர்கள். பழைய காலத்தில் கைப்பிடி சோறு என்று சொல்வார்கள், திருமண விருந்து என்று சொல்ல மாட்டார்கள். நான் சிறுபையனாக இருக்கிற போதே இந்த சொல் வழக்கத்தில் இருந்தது, கைப்பிடி சோறு.
ஒருவன் ஒருத்தியை கைப்பிடித்ததற்காக போடப்படுகின்ற சோறு அது, கைப்பிடி சோறு. இது நம்மிடையே வழக்கத்திலிருந்த ஒரு சொல், 100 ஆண்டுகளில் அது படிப்படியாக மறைந்து விட்டது. அந்த கைப்பிடித்தல் என்பதுதான் திருமணத்தை குறிக்கின்ற சொல். அதை காதலன் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் என்று இளங்கோடிகள் சொல்வார். காதலன் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல், பிடித்த கை நெகிழாமல், பிடித்த கை தளராமல் பிடித்து கொண்டு இறுதி வரையிலும் வாழு என்று சொல்லி வாழ்த்தி கண்ணகிக்கு திருமணம் செய்வார்கள். கவவுக்கை நெகிழாமல், அதிலிருந்து வந்ததுதான் இந்த கைப்பிடி சோறெல்லாம். ரொம்ப பெரிய வியப்போட்டு சொல்கிறேன், இந்த சமூகத்திற்கு 2-3 பெரிய பண்புகள் உண்டு. அயல் நாட்டார் நம்ம எப்படி பார்க்கிறார்கள், எட்கார் தர்ஸ்டன் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இந்திய சமூகங்கள் முழுவதையும் ஆராய்ந்தவர்கள், நகரத்தார்களை பற்றியும் ஒரு 5000 சமூகத்தை இந்தியா முழுவதற்கும் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்கிற போது தமிழ்நாட்டில் மிகச்சிறிய இந்த நகரத்தார் சமூகத்தையும் அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். தேர் லிவிங் இஸ் சீப் அண்ட் சிம்பிள் என்று எட்கார் தர்ஸ்டன் நகரத்தார்களை பற்றி சொல்லியிருக்கிறார். ஜப்பான்காரி ஒருத்தி ஆராய்ச்சி செய்திருக்கிறாள், மிகச்சிறப்பான ஆராய்ச்சி. அது செட்டியார்களுக்கு 5 பண்புகள், 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த நகரத்தார் கம்யூனிட்டி என்று, இங்கே வந்து வாழ்ந்து ஒரு 3 ஆண்டுகள் இருந்து ஆட்சிமார்களிடம் பழகி அந்த புத்தகத்தை அவள் எழுதியிருக்கிறாள். 5 பண்புகள் நகரத்தார்களுக்கு உண்டு, நல்லதையும் சொல்லுகிறாள் கெட்டதையும் சொல்லுகிறாள். டீப்லி ரிலீஜியஸ் என்று எடுத்த உடனே சொல்வாள், ரொம்ப அதிகமான இறை நம்பிக்கை உடையவர்கள். அதற்கு அடுத்தால் போல் சொல்வாள், எக்கனாமிக் ரொம்ப கஞ்சங்க, படு கஞ்சங்க கஞ்சச்சியன்னு சொல்கிறாவ. அதெல்லாம் புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கா. நான் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன்னா, அவ்வளவு விரிவாக ஆச்சு, ஒரு உலக்கு மோரை கூட சும்மா விட மாட்டா. அடே அப்பா, எக்கனாமிக் என்று அவள் சொல்லுகிறாள். அதை இந்த சமூகத்துக்கே உள்ள குணம். இதை எட்கார் தர்ஸ்டன் சொல்கிறார், தேர் லிவிங் இஸ் சீப் அண்ட் சிம்பிள், ரொம்ப மலிவாகவும் எளிமையாகவும் வாழ்கின்றவர்கள். பெரும் பணம் வைத்திருப்பவர்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் எளிமையாகவும் மலிவாகவும் வாழ்கிறவர்கள் என்று அவர் இந்த சமூகத்தை ஆராய்ச்சி செய்து சொல்கிறார். நான் நினைப்பேன், என்ன இந்த ஆட்சியில் எல்லாம் கஞ்சச்சி கஞ்சச்சா கஞ்சச்செட்டியார்கள்னா சொல்லிவிட்டாள் இந்த ஜப்பான்காரி என்று நான் நினைப்பேன். ஆனால் நம்மோட ஆட்சியை கொஞ்சம் அழுத்தமானவங்க தான், நம்ம அழுத்தமானு சொல்லுவோம் அந்த வார்த்தை. அவ கத்திரிக்காய் குழம்பு வைப்பா, என்னன்னு கேட்டால் சத்த பழுத்தாப்பில் வந்துருச்சு, அதான் இன்னைக்கு எடுத்தேன் அப்படின்பா. அப்புறம் இன்னொரு நாள் வெண்டிக்காய குழம்பு வைப்பா, என்ன இன்னைக்கு வெண்டிக்காய் வச்சுருக்காயின்னு கேட்டால் அது சத்த வாடு நாப்பில் வந்துருச்சு, அதனால் எடுத்தேன் அப்படின்பா. அதனால் என்ன நீ வாடாமல் இருக்கியே, அது போதும் பாரு செட்டியார். ஆச்சு மகிழ்ந்து போவான். அந்த மாதிரியான பேச்சுக்களும் உறவுகளும் நெருக்கமும் தான் அந்த குடும்பத்தை பின்னி பிணைத்து 50-70 ஆண்டுகளுக்கு சிறப்பாக வைத்திருக்காரு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சும்மா குழம்பு வைப்பா, ஒரு காயும் இருக்காது அதில். உலகத்திலேயே சும்மா குழம்ப கண்டுபிடிச்சது செட்டியை விட்ட ஆச்சு தான். எந்த சமூகத்திலையும் சும்மா குழம்பு கிடையாது, ஒரு காயும் இல்லைன்னா முடிச்சிட்டா சும்மா குழம்பு. என்ன இன்னைக்கு சும்மா உழம்பு வச்சுருக்காயின்னு கேட்டால், இல்லை நாளைக்கு தான் சந்தை, இன்னைக்கு ஒன்றும் காய் ஒன்றும் இல்லை, அதனால சும்மா உழம்பு வச்சேன். வாரத்தில் ஒரு நாள் சும்மா உழம்பு வச்சுருவா. இப்படி அழுத்தமாக பார்த்து பார்த்து செட்டியாருக்கு ஒரு நாளாவது புது காய்கறியை எடுத்து பண்ணி கொடுத்தோம்னு வாழ்க்கையே கிடையாது. செட்டியார் இவளுக்கு ஏறுறதுக்கு படகு மாதிரி கப்பல் மாதிரி கார் வாங்கி கொடுத்தாலும் செட்டியாருக்கு அவள் வதங்கின வெண்டிக்காய் கெட்டு போயிடும்னு வைக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. செட்டியாருக்கு வைக்கக்கூடாதுங்கிறவ இல்லை, கெட்டு போயிடக்கூடாது, தூக்கி எறியக்கூடாது, பண்டத்தை கெடுக்கப்படாதுன்னு விடாமல் சொல்லுவாங்க நம்ம பொம்பளை, பண்டத்தை கெடுக்கப்படாது.
அதனால செட்டியாருக்கு விதித்தது எப்பவும் வளங்கின கண்டிக்காயும் பழுத்து போன கத்திரிக்காயும் தான். அதை பற்றி அவங்க ஒன்றும் சொல்கிறதில்லை. இருந்தாலும் ஆட்சிக்கு வைரத்தாலி வாங்கி காப்பு போட்டு பூட்டி அம்மன் ஆட்டம் அலங்கரித்து அவங்கள பெருமையாக அவங்க வச்சுக்குவாங்க. செட்டியாருக்கு என்ன தேரும்னு எப்படி தெரியும்? அவங்க கட்டியிருக்க நாலு முளை வெட்டியிலையா? அவங்ககிட்ட ஆட்சியை பார்க்கணும். செட்டியாருக்கு என்ன பணம் தேரும்னு ஆட்சியை பார்க்கணும். தாலி என்ன, வைரத்தோடு என்ன, வைர காப்பு என்ன, கண்டசரம் என்ன, அப்படி அள்ளிக்கிற ஆட்சி நிற்கிறதை பார்த்தா செட்டியாருக்கு என்ன தேர்வுன்னு கணக்கு அதில் போடலாம். அதுதான் பெருமை. பெண்ணை ஓவியமாக வைத்துக் கொள்ளுதல் என்பது இந்த சமூகத்தில் உள்ள அவளும் அவ எப்படி போற்றக்கூடியவ பாருங்க. ஒரு ஆட்சி மகனை போட்டு தாளாட்டுறான். தாளாட்டுற போது அவங்க மாமனார் இருக்கா, பெரிய வீடு கட்டியிருக்காங்க, அவங்க பெரிய பணக்கார, பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவளுக்கு பின்னாடி மகனுக்கு வரும், மகமுண்டி தன் மகனை போட்டு தாளாட்டுறான். செட்டியார் ஆள் வீட்டில் உட்காந்துருக்கா. இப்போ பாடுறா, முல்லைப்பூ கட்டிடமா முகப்பெல்லாம் உத்திரமா, எப்படி வீடு கட்டியிருக்காங்க ஐயான்னு மகனுக்கு சொல்கிறா. உங்கள் ஐயா எப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு மகனுக்கு சொல்கிறா, தன் மகனுக்கு சொல்கிறா. தன் மாமனார் கட்டின வீட்டினுடைய பெருமையை தன் மகனுக்கு சொல்கிறான். முல்லைப்பூ கட்டிடமாம் முகப்பெல்லாம் உத்திரமாம், முகப்பை திறந்து விட்டால் முல்லைப்பூ வாசனையாம், முல்லைப்பூ வாசனையாம் உங்கள் ஐயா மூத்தவுக யோசனையாம். அந்த செட்டியார் நிகழ்ந்து போக மாட்டாங்களா? பேரனுக்கு ஐயாவினுடைய பெருமையை அவ அறிவு தெளியாத காலத்தில் எடுத்து சொல்கிறான். இந்த மகன் தான் அனுபவிக்க போகிறான் அந்த வீட்டை பிற்காலத்தில். ஐயாவினுடைய பெருமையை, மாமனாருடைய பெருமையை மகமுண்டி தாளாட்டு பாடலில் தன் மகனுக்கு கற்பிக்கிறான். இப்படி அந்த குடும்பம் இருக்க பெற்று பெரியவர்களை போற்றி, பிறகு அவர்கள் இவளை போற்றி, பிள்ளையை போற்றி, இப்படி குடும்பம் இறுக்கமடைந்து வருகிற காரணத்தினால்தான் இடு குடும்பத்தில் விலகல் என்பது பழைய காலங்களில் இல்லை. இன்றைக்கு ஏன் நேரிடுகிறது என்பதற்கு அப்புறம் வருவோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், அந்த அளவிற்கு இந்த சமூகம், அதில் எவ்வளவோ சண்டையெல்லாம் நடக்கும், மாமியார் மருமக சண்டையெல்லாம் இருக்கும். அவள் எல்லாம் பேசுவா, மாமனாரை போற்றுவா, பண்ணுவா, எல்லாம் இதுதான் மாமியார் மாமனார் சண்டையெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். இப்போ கொஞ்சம் இல்லை. மாமண்டி எல்லாம் ₹100,000 சம்பளம் வாங்குறாங்க. ஐத்தே இந்த பிள்ளைய வச்சுக்கின்னு இருங்க, நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸுக்குங்கிறான். ஐத்தே நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிடுச்சு. கொஞ்சம் காலம் மாறி போச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை, திரிவிடுவாங்க தெரியும் மாமியெல்லாம், தாக்கு பிடிக்க முடியாது. அவள் சொல்லுவா, அவள் எப்போவும் இந்த அவள் ஆத்தாக்காரியை பண்ணுற தப்பு தான், சும்மா திரிவேன் மகன், இந்த பொம்பளைய சும்மா இருக்க மாட்டேன், எங்கள் ஆத்தாளோட நான் போவேன், எனக்கு 16 வயசு தான் இருக்கும், எதுக்கு வர்ற பொம்பளை சும்மா அவள் வாட்டுக்கு பேசி விட்டு போக வேண்டியதானே, ஏத்தா உன் மகனா அப்படிம்பா. ஆமாம் என் மகன் தான்பா எங்கள் ஆத்தா. செய்யத்தக்கன வந்துட்டானே, செய்யலையா 16 வருஷத்தில்? எனக்கு அதுக்கப்புறம் எப்போ ஆத்தா சேவா சேவான்னு தான் தோணுச்சே தவிர, நம்ம தான் செய்யத்தக்க வந்துட்டோமே, இன்னும் ஏன் ஆத்தா செய்யலை? 27 வருஷத்தில் செஞ்சா எங்கள் ஆத்தா. நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன் கோயிலூருக்கு அடுத்த சாமியார் நம்மளாக தான் போக முடியும், இது நடக்க போகிறதில்ல. 3 ரூபாயும் தந்தா தான் என் மகனுக்கு பொண்ணு கொள்றதுன்னுட்டா. 3 ரூபாயன்னா உங்களுக்கு இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது. 1 ரூபாய் 3,500 ரூபா, 3 ரூபாய் அப்படின்னா 10,500 ரூபா. எனக்கு இத்த பெரிய ஆம்பளைக்கு 10,500 ரூபா கொடுக்க மாட்டோம் விட்டாங்க, 7 வருஷம் விட்டாங்க. என்ன 2க்கு 1 ரூபாய்ங்க, 2.5 ரூபாய் சீதனத்துக்கு 1 ரூபாய்ங்க, 2.75 ரூபாய் போயிடுவாங்க. எங்கள் ஆத்தா 3க்கு 1 காசு நர்வஸாக குறைஞ்சாலும் கட்டுறது இல்லைன்ட்டான். ஆமாம், இப்படியே ஓடுச்சு 27 வருஷத்தில். உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சது தான், நான் சொன்னது தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு நாள் நான் மதுரையில் எங்கள் ஒரு கடையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஆத்தா ஒரு கடைதாசி எழுதுனான்.
அப்பச்சி கற்பையாவுக்கு உனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சுக்கிட்டான், வெத்தலை பார்க்க வாங்கிக்கிட்டான். இந்த தகவல் உனக்கு தெரியறதுக்காக கடதாசி போட்டிருக்கேன்னா, கடதாசியை தூக்கி வந்துட்டேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்னமோ ரொம்ப சர்வசாதாரணமாக எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுக்கிட்டோம் நீனா சொன்னீன்னா, இத்தனை வருஷம் சொன்னி இப்போ தான் கல்யாணம் பேசி முடிச்சுக்கிறோங்கிற கட்டத்துக்கே வந்திருக்கேன், எனக்கு பொண்ணை காட்டணும்னு. எங்கள் ஆத்தா ஆடி போனா ஆடி, எங்கள் ஆத்தாளுக்கு சொந்தக்கார பொண்ணுவன், அதனால தான் தெரிஞ்சு கட்டிட்டான். ரொம்ப நல்ல குடும்பம் அவங்க. அப்போச்சி வெத்தலை பார்க்க வாங்கினாச்சு, பெரிய மனுஷரெல்லாம் வச்சு. இன்னி பொண்ணை பார்க்க போனா அப்போ பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுவீளா அப்படின்னு கேட்பா, அது நல்லா இருக்காது. அப்போ பொண்ணு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டோம், சும்மா பார்க்குறோம்னா அதான் பார்க்க போறீங்களே, என்ன ஒரு பத்து நாள் சேர்ந்து கல்யாணம் பண்ணையில் பார்த்துக்குங்கப்பா. அதனால் இன்னி போய் நம்ம பொண்ணு பார்க்க போனால் நம்மளை மனுஷனாக நினைக்க மாட்டாங்க. நாங்கள் ஆத்தா ஆத்தா இதெல்லாம் சொல்லாத, நீ நியாயமாக எனக்கு காட்டிட்டு இதை முடிச்சுக்கிட்டு இருக்கோண்ணே. ஏண்டா எப்படி இருக்கணும் பொண்ணு? அழகு போல் இருக்கணும். அழகு போல் இருப்பா, சரி என்னை விட அழகாக இருப்பா அப்படி. நாங்கள் ஆத்தா, எங்கள் ஆத்தா ரொம்ப அழகான பொம்பளை, என்னை விட அழகா, அது சொல்ல முடியாது. நீ அழகுன்னு நினைக்கிறது வேறையாக இருக்கும், நான் அழகுன்னு நினைக்கிறது வேறையாக இருக்கும், நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தவிதவிச்சு போனா. எங்கள் ஆத்தா ரெண்டு நாள் மறிகிட்டான், எப்படி போய் அவகிட்ட மறுபடியும் பொண்ணு பார்க்க வர்றோம்னு சொல்கிறதுன்னு. அப்புறம் இன்னிமே சொல்ல வரல முடியாது, பெரிய கெட்டிக்காரி எங்கள் ஆத்தா, சரி வா எப்படியாவது அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் ஒருத்த மலையாவுக்கு போயிட்டு வந்திருந்தா. அவங்க ரெண்டு மூணு வருஷம் சின்ன அப்போ தான் வந்திருந்தா, அவகிட்ட போர் கேட்க போகிறது மாதிரி போயிட்டு வந்துடுவோம், சொந்தக்காரர் தானே எங்கள் ஆத்தாளுக்கு சொந்தக்காரர் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை தயார் பண்ணி கூட்டிக்கு வரேன். அவகிட்ட என்ன கேட்கன்னு கேட்டேன், என்ன கேட்குறது? போர் கேட்க கூட்டிக்கு வரேன், என்ன கேட்குறது? நீ போர் சரியா தாம்பளை பிள்ளை பிறந்திருக்கா பொம்பளை பிள்ளை வந்திருக்கான்னு சொன்னால் தானே நான் கேட்கலாம். நான் பாட்டுக்கு மகனை மகன் கேட்டால் இது கூட தெரியாமல் வந்திருக்காங்க நினைப்பா இல்லை அப்படின்னு. அது சரி மகன் பிறந்திருக்கேன் அதை பற்றி பரவாயில்ல, சரி வான்னு கூட்டின்னு போனவன் அவள் கெட்டிக்காரிங்கிற கடையாளம் சொல்கிறேன். முகப்பு வழியாக கூட்டிக்கணும் போல, முகப்பில் தானே இருப்பா அவங்க. இப்போ ரெண்டாங்கட்டு வழியாக கூட்டிக்கு வந்தான், ஏன்னா பொண்ணு ரெண்டாங்கட்டில் தான் இருக்கும், அதான் அவள் கெட்டிக்காரிங்கிறக்கான அடையாளம். சரி இன்னும் ரெண்டாங்கட்டு வழியாக வந்தான். வந்தோடனே சமயக்கட்டில் எங்கள் ஆத்தா அப்படியே திரும்பி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காட்டுறதுக்காக. எங்கள் ஆத்தா சொந்தானதுனால அவங்க வாங்கன்னு கேட்பாங்க, ரொம்ப கொண்டாடுவா, அது வேற. நான் எங்கள் ஆத்தாட சொன்னேன், ஆத்தா அந்த பொண்ணு எதுக்கே இருக்கையில் என் கையை கிள்ளுன்னு. ஏன்னு கேட்டா, இல்லை குட்டியை கிட்டியை பார்த்துட்டு நான் ஆமான்னு சொல்லிட்டா தப்பா போயிரும். எசைக்காடு பிடிச்ச பட்டு கிடப்பேன், இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி சுற்றி ஒரு மேவுட்டு படியில் ஒரு இந்த சாதாரண சீடி படி அதில் ஏறி போனால் எதுக்க வந்துட்டாவ. வந்தவ அந்த கதவு இவ்வளோதான், இந்த கையை இப்படி ஊனி மறிச்சுக்கிண்டா. என்னன்னா நான் சரியாக பார்க்கலன்னு சொல்லுவானா, அதுக்காக அந்த பொண்ணை ஓட விடாமல் மறிச்சுக்கிண்டா. அவ கடந்து மருகி இங்கிட்டு அங்கிட்டு மறுகிறா, எங்கிட்டு போகிறதுன்னு வாங்கன்னு காத்தால் கேட்டா. கேட்டுட்டு இங்கிட்டு அங்கிட்டு மறுகினான், ஏன்தா காலேஜில் தானே படிக்கிறா அப்படின்னா. ஆமாண்ணா என்னென்ன படிக்கிறா? இவன் என்னென்னவும் கேட்டு நீட்டிக்கிட்டே இருக்கா, அப்புறம் என்னை பார்த்துக்கணா விடவா அவளை அப்படிங்கிறது மாதிரி. அப்புறம் சரின்ட்டேன், சரின்னு அவன் போயிட்டான். போனோடனே அந்த செட்டியார்கிட்ட போய் உட்காந்தான். அவங்க அண்ணங்கிட்ட மகன் பிறந்திருக்கானேன்னு கேட்டேன். அப்போ ஒரு பையன் ஓடினேன், ஆமாம் இவன் தான் அண்ணா. எப்போ போர் கேட்க போகிறது? மூணு வருஷம் சொன்னா போர் கேட்க மூணு மாதத்தில் போகலாம், ஆறு மாதத்தில் போகலாம். மூணு வருஷம் சொன்ன போர் கேட்க போனால் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவங்க பொண்ணு வாக்க வந்திருக்காங்க. அப்புறம் பொண்ணை பிடிச்சிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் ஆத்தா சொன்னா, அப்பச்சி இந்த பொண்ணு நீ பார்த்துட்டு வேண்டாம்னு சொன்னாலும் சரி, நீ எசைகேடு பிடிச்சி பட்டு கிடப்ப, நீ ஒன்றுக்கும் கட்டுப்பட மாட்ட. நான் பெத்த பிள்ளை இல்லை, நீ தான் ரொம்ப அடங்காதவன் அப்படின்னு எப்பவும் சொல்லுவாள். அப்படி ஒருவேளை இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி நீ ஏதாவது பண்ணி இந்த கல்யாணம் நின்னுமோனா, நீ ரொம்ப குடுப்பினை இல்லாதவன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோதான் அப்படின்னா.
அதான் இப்படி ஒரு பொண்ணே உனக்கு கிடைக்காது, இப்படி ஒரு குணம், இப்படி ஒரு வாஞ்சாலை, இப்படி ஒரு தன்மை, நீ குடுப்பினை இல்லாதவனாக இருந்தால் இது உனக்கு வாய்க்காது அப்படின்னா. இப்படி அதே மாதிரியான பொண்டாட்டியவன் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருந்தாள். அந்த மாதிரி குணம், அந்த மாதிரி பற்று, அந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறது. நான் எம்எல்ஏவில் அந்த தினம் 15 பேருக்கு சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கோம், வர்றவங்களெல்லாம் விருந்து அப்படி வைப்பான். ஒரு நாள் அவளை ஒரு ஆட்சி வந்திருந்தான். அவள் இவள் போய் வழி எடுப்ப போனான் வாசல் வரையில். போனோடனே அப்புறம் அவள் போயிட்டான். போயிட்டோடனே திரும்பி வந்தான். அந்த அந்த அவள் கொஞ்சம் மதிக்க மாட்டா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் உன்னை மதிக்கிறதுக்கு ஏன் அளவுக்கு அறிவு வேணும், அவளால் உன்னை மதிக்க முடியாதுன்னு சொன்னேன். உன்னை மதிக்கிறதுக்கு ஏன் அளவுக்கு அறிவு வேணும், உன் சிறப்பு என்னன்னு எனக்கு தான் தெரியும், அவளுக்கு தெரியாது. அவள் எவ்வளவு நீ இவள் பட்டுக்கண்டாங்கி கட்டுறதில்ல, நான் அந்த உப்புலாலும் சாப்பிட்றதில்ல, கண்டாங்கியும் பட்டுப்பூச்சியை கொண்டு கட்ட வேண்டாம்னு நான் அந்த காலத்தில் இதெல்லாம் தங்கம் உடம்புல நான் அணியறதில்லை, அவள் பட்டு போட்டுக்குவா. இப்படியெல்லாம் இருந்ததுனால எல்லாத்துலேயும் ரொம்ப இசைஞ்சிருப்பான். சொன்னேன் அப்படியே அழுதுட்டான். உன்னை அறியறதுக்கு ஏன் அளவுக்கு அறிவு வேணும், இவங்களாலையெல்லாம் முடியாது, அவள் மதிக்கலைன்னு நீ வருத்தப்படாதே அப்படின்னு அப்படி நல்ல. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியல, பையங்களுக்கும் தெரியல, பொண்டு வாய்க்கும் புள்ள வாய்க்கும் புண்ணியவானுக்குன்னு எங்கள் அத்தா சொல்லுவான். சாதாரணம் இல்லை. நீங்கள் உலகத்தில் எது வாய்ச்சாலும் கோடி பணம் வாக்கியம், பெரும் சொத்து வாக்கியம், எல்லாம் வாக்கியம், ஒரு நல்ல பொண்டாட்டி வாக்கிறதுக்கு பெரும் புண்ணியம் செஞ்சிருந்தாலுடைய வாக்கியவே வைக்கும், வாக்கியவே வைக்கும். திருவள்ளுவர் அதை வாழ்க்கை துணைன்னு சொல்கிறார். ஒரு ஆட்சி பார்த்தியெல்லாம் என்ன சொல்கிறான்னு செட்டியார்கிட்ட சொல்லி காமிக்கிறார். திருவள்ளுவர் மனைவியை வாழ்க்கை துணைங்கிற சொல்லால் சொல்வார். வாழ்க்கைக்கு தாய் துணை, தகப்பன் துணை, அண்ணன் தம்பிய துணை, பங்காளிய துணை, தாய உள்ளிய துணை, ஊரார் துணை, இப்படி எத்தனையோ துணைகள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவைப்படும். ஆனால் அந்த துணைகளையெல்லாம் பெருசுப்படுத்தலை. தாயினுடைய துணையை கூட திருவள்ளுவர் பெருசுப்படுத்தலை. அவளுக்கு 5 மகன் இருந்தால் அந்த 5 மகனில் 4 மகன் கெட்டு போயிருந்தால் 1 மகன் நல்லா இருக்கிறவனோட இருப்பாள், 4 மகன் கெட்டு போகிறதுக்கு வருத்தப்படுவாள், அது வேற. ஆனால் இவருடைய மனைவி அப்படி இல்லை. இவனுடைய துன்பத்தை பகிர்ந்துக்க வந்தவள். இவன் ஏறுனா அவள் ஏறுவாள், இவன் இறங்கினா அவள் இறங்கிடுவான். இவன் ஒன்றும் இல்லாமல் போனால் அவளும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். இவன் பெருசாக வந்தான்னா அவள் தான் எல்லாமா இருப்பாள். வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் பங்கு போட்டு கொண்டு வல்ல அந்த ஒருத்தி மனைவி தான். அதனால் திருவள்ளுவர் எல்லாரையும் தள்ளிட்டு வாழ்க்கை முழுவதுக்கும் யார் துணைன்னு பார்க்குறாரு. நண்பன் ஒரு கட்டத்தில் துணை, அண்ணன் ஒரு கட்டத்தில் துணை, ஆத்தா ஒரு கட்டத்தில் துணை, ஆனால் வாழ்க்கை முழுவதற்கும் யார் துணை என்ற கேள்வியை எழுப்பிக்கொண்டு மனைவிதான் வாழ்க்கை முழுவதற்கும் துணை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதனால் மனைவி என்கின்ற சொல்லையே அவர் வாழ்க்கை துணை என்ற சொல்லால் அழுகிறார். வாழ்க்கை துணை நலம் என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். ஒரு பெண் மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்கிறார். நல்ல மனைவி ஒருவனுக்கு கிடைத்தால் அவனுக்கு உலகத்தில் கிடைக்காதது எது என்று கேட்கிறார். நல்ல மனைவி ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவனுக்கு கிடைத்தது என்ன என்று கேட்கிறார். நான் பென்ஸ் கார் வைத்திருக்கிறேனே, பெரிய வீடு வைத்திருக்கிறேனே, என்ன வைத்திருந்தாலும் நல்ல மனைவியை பெறாத ஒருவன் எல்லாவற்றையும் பெறாதவனே என்று வள்ளுவர் சொல்கிறார். பெற்றார் பெரிர் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேழிர் வாழும் உலகு என்று வள்ளுவன் பேசுவான். மனைவி ஒரு மனிதனுக்கு வாய்த்து விட்டால் அவனுக்கு வாய்க்காதது எதுவும் இல்லை, மனைவி வாய்க்கவில்லை என்றால் அவனுக்கு வாய்த்தது எதுவும் இல்லை என்று சொல்வார். அவ்வளவு சிறப்பித்து அவர் சொல்வார். நம்முடைய ஆட்களும் பெண்களை சிறப்பித்து வைத்துக் கொள்ளுகின்ற இயல்புடையவர்கள் தான். நான் முதலிலே சொன்ன போல செட்டியாருடைய சிறப்பு ஆட்சியை பார்த்தா தான் தெரியுமே தவிர செட்டியாரை பார்த்தா தெரியாது. அது இந்த பெண்களை பெருமைப்படுத்துகின்ற இயல்பு. ஆட்சிகளும் சமத்துக்கு மேலே பேசுவார். அதெல்லாம் ஒன்றும் ரெண்டாங்கிட்டில் அவர் ஆட்சி பேசுகிற குரல் முகப்புக்கு கேட்குதுன்னா அவள் பெருவாரியாக கொண்டாந்தவன் அர்த்தம். எல்லாம் அதுக்கு தந்தவள் ஒரு குரல் இருக்கும். ரொம்ப மகனை தூக்கி தூக்கி ரொம்ப கொஞ்சி இரும்பா செய்யலையே செய்யலேன்னு மகனுக்கு நல்ல கல்யாணமாக பண்ணி வைக்கணும்னு நினைப்பா.
ரொம்ப அலைவா, நல்ல பொண்ணாக பார்த்து மகனுக்கு கட்டணுன்னு சரின்னு கட்டி வச்சிருவாள். கட்டி வச்ச அன்னைக்கு மகன்கிட்ட சொல்லுவாள், முத நாள் கல்யாணம் முடிஞ்சிடும், மத்தியானத்து சாயந்தரம் எப்போவும் இவன் சாயந்தரம் ஆனால் பயலோட போய் சுற்றிட்டு ராத்திரி 11 மணிக்கு தான் வருவேன். ஆனால் இவன் ஆத்தா மகன்கிட்ட சொல்கிறான், அப்பச்சி மிந்தியெல்லாம் ஊரை சுற்றிட்டு 11 மணிக்கு ரவைக்கு வந்தது வேறு, இப்போ ஒருத்தி உனக்காக காத்திருப்பான், அதனால 8 மணிக்கெல்லாம் வந்துரு போ அப்படின்னு மக்கியானத்து மகனுக்கு சொல்லி அனுப்புனான். அவன் சரியாக தான், நான் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன்ட்டு போனேன். கல்யாணம் ஆனால் மறுநாள் சாயந்தரம் 8 ஆச்சு 9 ஆச்சு 10 ஆச்சு 11 ஆச்சு ஆளை காணும் மகனை, இவன் சொல்ல கேட்க மாட்டேன் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்போவும் அந்த மகன் கதவு தட்டுவேன், இவ அதுக்கு நேர் எய்தாப்பில் அந்த இதில் படுத்திருப்பான், திண்ணையில் படுத்திருப்பான், கதவு தட்டுனா உடனே போய் திறக்கிறதுக்கு தோதா ஒரு தலாணி வச்சு படுத்திருப்பான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தவ அங்கிட்டு பின்னாடி உட்காந்துருந்தான், இவ அந்த தலாணியை வச்சு தோல் தலாணியை வச்சு படுத்திருப்பான். கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, இவ மகன் வந்துட்டான்னு தலையை தூக்குனான், பிரியம்மா தலையை தூக்குனான். அவன் நாச்சா அப்படின்னா என்னடா பட்டு கிடப்ப, தினம் ஆத்தா ஆத்தான்னு 57 வருஷமாக சொன்னவன் ஒரு நாளில் நாச்சாங்கிறானேன்னு தூக்குன தலையை கீழே போட்டான். இவன் ஒரு மனுஷன், இவனை 25 வருஷம் நான் வளர்த்து 25 வருஷமாக கதவை தட்டோன்னா ஆத்தாம்பேன், இதான் வந்துட்டேன் பச்சின்னு போய் கதவை திறப்பான், இதான் வழக்கம். இன்றைக்கும் ஆத்தான்னு சொல்லுவேன்னு தலையை தூக்கிட்டான், தூக்குனா நாச்சாங்கிறான், அவன் தூக்குன தலையை கீழே போட்டான். போடி நோம்பளை கூப்பிடுறேன் போய் கதவை தோற. ஒரு ரவையில் ஆளை பிரட்டி விட்டாளேன்னு திட்டாத திட்டு. நான் சொல்கிறேன் இதெல்லாம் அதிசயமானதில்லை, உலகத்தில் சொல்கிறேன், ரொம்ப செல்வாக்கு பெண்ணுக்கு தான், மனைவிக்கு தான். அவள் ஒரு தாயாக இருக்கா மனைவியாக இருக்கா பிள்ளை எல்லாமான உறவாக அவள் இருப்பாள். அதனால் அதோடு இவன் புதுப்பைய அப்படி தான் இருப்பேன். இவ பாட்டுக்கு இன்னமும் ஆத்தான்னு கூப்பிடோம்னா 25 வருஷமாக ஆத்தான்னு கூப்பிட்டாச்சு. அவள் சொல்கிறா 7 வருஷம் வரையிலும் இறங்க மாட்டேன்னு நடக்க மாட்டேன்னு உக்கல்லே தூக்கி வச்சுக்கிறது தெரிஞ்சனே நாச்சாங்கிறானே அப்படின்னு அவன் பொண்டாடி வேற சொன்னேன். என்ன சொல்லாமல் ஆத்தா தேங்குளத்தா ஆத்தா சினிமாவுக்கு காசுதா ஆத்தா சட்டம் வாங்கி எல்லாத்துக்கும் ஆத்தா ஆத்தான்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே ஆகுது அதுக்குள்ளேயே நாச்சாங்கிறானே. அது அவளுக்கு தெரியல, வாழ்க்கையை பங்கிட்டு கொள்ள வந்தவள் அவள். இவளுடைய இவனுடைய இன்பத்தை மட்டும் இல்லை இவனுடைய துன்பத்தையும் அவள் தான் பங்கு கொள்வாள். பெரிய மார்க்காவாக இருந்து மண்ணாக போய்விட்டாலும் மனைவி மனைவி தான். ஆகவே மனைவிக்கு நிகரான ஒரு உறவு மனித வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. சும்மா வேடிக்கையாக பொண்ணு பார்க்குறது, வேடிக்கையாக கல்யாணம் பண்ணுறது, ஆன்லைன்லே கல்யாணம் பண்ணுறதுன்னா விளங்குமான்னு கேட்குறேன். நான் அந்த காலத்திலே பொண்ணை பார்த்து தான் கட்டுவோம்னே. ஆன்லைனில் பண்ணுறாங்க, அப்புறம் செல்லிலே பேசி ஒரு 2-3 மாதம் ஒரு பையனும் பொண்ணும் செல்லிலே பேசிக்கிட்டு தான் அந்த ஊச்சு. காரைக்குடியில் ஒரு பெரிய செட்டியார் அவர் எங்கிட்ட சொன்னார், அப்பச்சி இந்த செல்ஃபோனை எதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்களோ, அநியாயம் செல்லில் பேசி பேசிக்கினே இருந்தாலும் கடைசியில் ஒரு நாள் சொன்னாளாவ, இல்லை ஐ டோன்ட் லைக் யூ ஐ ஆம் சாரி அப்படின்னாலாம். இந்த மாதிரியெல்லாம் இது செட்டிய வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குறைவாக ஊடுருவிருக்கே தவிர இங்கேயும் ஊடுருவிருக்கு. உலக கலாச்சாரம் எங்கும் ஊடுருவோம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நம்ம பொம்பளை பிள்ளையே இப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமான மாடர்ன் திங்கிங்லேயும் மாடர்ன் படிப்புலையும் மாடர்ன். முந்தி நட உட பாவனை எல்லாத்துலேயும் நம்ம பொம்பளை எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக தான் இருப்பாங்க. நீங்கள் வலையப்பட்டியில் பார்க்கக்கூடாது நம்ம பொம்பளையை, சென்னையில் பாரிஸ் கார்னரில் போக பார்க்கணும். அப்படி ஹை ஹீல் ஷூ போட்டுக்கணும், ஒரு ஷோல்டரில் பேக் போட்டுக்கணும், டக்கு டக்குன்னு நடந்து போகல, நம்ம சாதியாச்சியா இவன்னு நீங்கள் நம்ப முடியாது.
எப்பவுமே நல்ல ஃபேஷனபிளாக தான் இருப்பா. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தொலைக்கு போயிட்டு வந்தால் மகனும் கொண்டு வந்துட்டு வருவேன். மகன் கொண்டு வந்துட்டு வந்தோடனே அப்போ இந்த ஸ்னோ முகவெண்ணெயெல்லாம் ரொம்ப புதுசு, புட்டாமா குட்டி குடா புட்டாமா முகவெண்ணெயெல்லாம் அப்போ தான் வந்த காலம். இதெல்லாம் கொண்டாந்து அந்த பொட்டியை பொதுவில் திறந்தாலும் அவங்களுக்கும் தெரியாமல் இவன் வேறு ஒன்றில் அமைக்கி வச்சுருப்பேன் கொண்டாட்டி கொடுக்குறதுக்கு. அப்புறம் இது என்னது இருக்குது, ரெண்டு மூணு பூவத்தால் வாங்கியாந்துருக்கேன், இருக்கிறதெல்லாம் தங்கச்சி ஆச்சின்னு ஏழு எட்டு பேரை பித்து வச்சுருக்கா, ஆத்தா கொஞ்சமாக பித்து வச்சுருக்கா, இவ்வளோ பேருக்கும் கொடுத்துட்டு பொண்டாட்டிக்கு எப்போ கொடுக்குறதுன்னு இவன் ஒழிச்சு வச்சுருப்பேன். அப்புறம் ராத்திரிக்கு அதெல்லாம் தடவி விட்டு பார்ப்பேன் பிரியமாக. காலையில் அவள் எந்திரிச்சு வருவான், மாமியா கேட்பா, ஏண்டி ராத்திரி போகிறவது கண்ணன் கலையிட்டு போனேன், இப்போ வெள்ளை வெள்ளையே வந்திருக்கேன். பொம்பளை நம்ம மாமியாக்கள் பேசுகிற பேச்சும் அவங்க அல்ட்ரா மாடர்ங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன், உண்மையில் நடந்தது. எங்கள் ஆத்தாவுக்கு எய்த்த வீடு கோட்டை பிச்சாம் வீடுன்னு அந்த சீதையாச்சின்னு இருப்பான், ரொம்ப சிநேகிதம் எங்கள் ஆத்தாவோட, எங்கள் ஆத்தாவோட மூத்தவன். அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணான், கல்யாணம் பண்ணிவிட்டு மறுநாள் வந்தா எங்கள் ஆத்தாவோட பேசிக்கிட்டு இருக்க எய்த்த வீடு வந்தோடனே எங்கள் ஆத்தா கேட்டால், நான் பலகாரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், எங்கள் ஆத்தா கேட்டால், ஏச்சி உன் புது மகமுண்டி எப்படி இருக்கான்னு கேட்டான். அடி அவ பண்ணுற கோலத்தை கேட்டியா அப்படின்னா, அவ பண்ணுற கோலத்தை கேட்டியா, என்ன பண்ணான்னா, எங்கள் ஆட்டம் ஆர்வமாக ஒரு புது தாக்கலாக இருக்குது அப்படின்னு ஆர்வமாக. அடி அவ ரவுக்கைக்கு பின்னாடி பித்தான் வச்சுருக்க அடி, பேக் பட்டன் ரவுக்கைக்கு பின்னாடி பித்தான் வச்சுருக்கானா, அப்போ அது ஃபேஷன். உன்னே எங்கள் ஆத்தா அப்படி யோசிச்சு பார்த்து இந்த கையெல்லாம் அப்படி வச்சு பார்த்தா, கீப்பித்தான மாட்ட முடியும், மேப்பித்தான மாட்ட வராது அப்படின்னு சரியாத்தாவை பின்னாடி பித்தான் வச்சுக்கிறத பற்றி இருக்கட்டாச்சு, அந்த மற்ற பித்தானையெல்லாம் எப்படி மாட்டுவான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சீதையாச்சு சொன்னால் பாருங்கள் ஒரு பதில், என் மகன் துப்பத்தை பட்டு கிடப்பான் இருக்கான்ல, அவன் மாட்டி விடுவான்ல. அவன் பொண்டாடிக்கு அவன் மாட்டி விடுறான், கழட்டி விடுறான், இவளுக்கு என்ன அதை பற்றி எல்லாம். துப்பாத்தை பட்டு கிடப்பானா, இதுக்காக மானை திட்டுறா. இப்படியெல்லாம் ஒரு காலம் வந்து அந்த 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 சுகமான காலம். நான் ஒரு 20 வயசு 25 வயசாக இருக்கும்போது கேட்டவை வேலாம், நான் எங்கள் ஆத்தாளோடய இருந்து வளர்ந்துவேன் ஆனதுனால எனக்கு இந்த பேச்செல்லாம் ரொம்ப தெரியும். அப்படி இருந்த காலத்திலிருந்து இப்பொழுது மாறுதல் என்பது பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எந்த ஒன்றும் இந்த சமூகத்தினுடைய சிறந்த அடிப்படை பண்பாடுகள் சிதைந்து போய்விடாத அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர, அது நம்ம ஊட்டி வளர்க்கின்ற கருத்திலும் இருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கின்ற போதே ஊட்டி வளர்க்கின்ற, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெண்ணை வளர்க்குறது ரொம்ப அருமைப்பாடுடையது. நம்ம பொண்ணு சமைஞ்சிட்டான்னு சொல்லுவோம், ரொம்ப நல்ல வார்த்தை அது. மற்றவர்கள்லாம் புஷ்பவதி ஆகிவிட்டாள், பெரிய மனுஷி ஆகிட்டா என்றெல்லாம் சொல்வார்கள். நம்ம சமூகத்தில் சமைந்து விட்டாள் என்று சொல்வோம். சமைதல் என்றால் அரிசியாக இருக்கும்போது உண்ண முடியாது, அரிசி சோறாக சமைந்து விட்டால் உண்ணலாம். அரிசியாக இருக்கின்ற நிலையிலிருந்து சோறாக சமைதல் பக்குவப்பட்டு விட்டால் உண்ணலாம், அதனால் சோறு சமைகிறது. அதுபோல் பெண் சமைந்து விட்டாள் என்றால் ஆணால் நுகரப்படும் பக்குவத்தை அடைந்து விட்டாள் என்பது பொருள், அதனால் தான் பெண் சமைந்தாள் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவது எதுவோ அது சமயம். இப்படி மிக அரிய சொற்களெல்லாம் இங்கே புழக்கத்தில் இருக்கின்றன. அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போதே நம்ம தான் வந்து கருத்து செலுத்தி வளர்க்க வேண்டும். அவங்க இப்போ கொஞ்சம் கூடுதலாக படிச்சுட்டாங்க, ஆத்தாக்காரிக்கு படிப்பு பத்தலை, அதான் இப்போ சிக்கல். ஆத்தாக்காரிக்கு படிப்பு பத்தலை, மகள் ரொம்ப ஒரே தான் பேசுகிறா, இப்போ பேச்செல்லாம் மாறி போச்சு. நம்ம அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைய ஒன்று இன்னொன்று வந்து என்னஞ்சே இஞ்சே அப்படிங்க, இப்போல்லாம் ஹாய். நான் முதல்ல முள்ளு குத்தி பிடிச்சாக்கும்னு நினச்சேன், அப்புறம் தான் அவள் இங்கிலீஷில் சொல்கிறா ஹாய்ன்னே எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ பேச்சு மாறிடுச்சு,
நடை மாறிடுச்சு, உடை மாறிடுச்சு, பழக்க வழக்கங்களும் மாறிவிட்டன, நம்முடைய சடங்குகளும் மாறுகின்றன, எல்லாமே மாறும். காலத்தால் மாறாத தன்மையுடைய சமூகம் ஒன்று இருக்கவே முடியாது, மாறாத தன்மையுடைய மனிதனும் இருக்க முடியாது. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புதுமை குண்டாடினியில் சின்ன பிள்ளைக்கு இருக்காப்ப புதுமை இல்லை, பொண்ணுக்கு திருவாதிரை குண்டாடினியில் இருக்கா இல்லை, கிளிக்கு எடுப்பியில் இருக்கா இல்லை, பொண்ணை கூட்டிக்கின்னு போய் கொப்பி ஓட்ட சொல்வியில் இருக்கா இல்லை, நிறைய சடங்குகள் போய்விட்டன. சடங்குகள் போகும், இன்னொன்று வரும், காலத்தால் எல்லாமே மாறுதல் அடையும். ஆனால் மாறுதல் அடையாத ஒன்று இந்த சமூகத்தில் சில இது உண்டு, ரொம்ப கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் 1500 ஆண்டுகளாக மாறாத தன்மையுடையது சங்கு, பிள்ளையார் நம்பி. அமெரிக்காவுக்கு போனாலும் ஒழுங்காக பிள்ளையார் நம்பி கொண்டாடிடுறாங்க, பிள்ளையார் நம்பி கொண்டாடாத ஆளே கிடையாது. அதே மாதிரி சங்கு, இந்த மாதிரியான சில சங்கதிகள்லாம், ஒரு ஆத்தாக்காரி மகன் கொண்டு வைக்க தனி குடித்தனம் போகிறேன்னா முதல்ல சங்கத்தான் எடுத்து வைப்பா. அந்த சங்கு ரொம்ப இன்றியமையாது. பட்டணத்தார் சங்கை அடிப்படையாக வைத்து பேசுகின்ற பேச்சை வைத்து சங்க பட்டணத்தார் நம்முடைய சமூகத்தில் உள்ள பெரிய ஞானி என்று நாம் அறிகிறோம். சங்கு ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் நம்ம சங்கு உதுவோம். எனக்கு ஈரோட்டில் ஒரு பங்காளி இருக்கேன், அவன் ஆத்தா ரொம்ப வயசானவ, அவள் ஒரு நாள் மகன் வீட்டுக்கு மகனுக்கு பேத்தி சடங்காயிட்டான், அதுக்காக ஈரோட்டில் போய் தண்ணியை ஊற்றிட்டு பேத்தியோட கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஈரோட்டுக்கு போனான். நடக்க முடியலை அந்த ஆட்சியால். அந்த கவுண்டர்கள்லாம் அந்த செட்டியாரோட ரொம்ப சிநேகிதம், தொழில்துறை நல்லது கெட்டது பழக்க வழக்கம் அன்பாக பழகிறது இதெல்லாம் ரொம்ப நெருக்கம். இந்த ஆட்சி நடந்து வந்துருந்துச்சு, தள்ளாடி வருது அந்த கவுண்டர்கள்லாம், அடையடே ஆட்சி வந்துருச்சு அப்படி நினச்சி வாங்காச்சு வாங்காச்சின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஆட்சி போணுச்சு, போய் காலையில் வந்துச்சு அந்த ஆட்சி, சாயந்தரம் இல்லை காலையில் வெள்ளனா வந்துருச்சு 7 மணிக்கெல்லாம், அப்புறம் 11 மணிக்கெல்லாம் சங்கூதுர சத்தம் கேட்டுச்சு. கவுண்டர்கள் பயந்துட்டாங்க, ஆகா என்னடா காலையில் 7 மணிக்கு தடுமாறி நடந்து போணுச்சு, என்ன ரொம்ப தடுமாறுதே ஆச்சின்னு நினச்சான், 11 மணிக்கே ஆகிப்போச்சே, சரி மகன் வீட்டில் வந்து ஆகிற காத்தான் வந்திருக்கும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க வந்துட்டாங்க. வந்து காலையில் வந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க, அதுக்குள்ளே ஆகிப்போச்சு, மகன் வீட்டில் ஆகணுன்னே வந்திருப்பா உள்ள இருக்குன்னாங்க, இல்லை இல்லை இந்த இருக்கா எங்கள் ஆத்தா அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு சங்கு ஊதினு கேட்டாங்க, அதே மகளுக்கு சடங்கு கழிக்கிறதுக்காக ஊதினோம்னாங்க. சடங்கு கழிக்கிறதுக்கெல்லாம் ஊதுவியில, சங்கையாக ஊதுவியன்னு கேட்டாங்க. அவங்க கடைசிக்கு மட்டும்தான் ஊதுவாங்க, அதான் பிரச்சனை என்னென்னா, அவங்க கடைசிக்கு மட்டும் ஊதுவாங்க, நம்ம சகாலத்துக்கு ஊதுவோம் சரின்னு சொல்லிட்டு, அப்படியா இதுக்கெல்லாம் ஊதுவியலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 5-6 நாளில் தை மாதம் பிறந்துருச்சு, பொங்கல் வச்சா, பொங்கல் வைக்கிறபோது பால் பொங்கணிச்சு இவங்க ஊதிட்டாங்க சங்கை. அவங்க மறுபடியும் நல்ல நாளும் பெரிய நாளுமா ஆட்சி போயிருச்சுன்னு நினச்சி மறுபடியும் வந்திருக்காங்க. என்னையா என்ன ஆட்சி இருக்கு, எதுக்கையா ஊதினியே தங்க, என்ன பால் பொங்கணிச்சு ஊதுனா என்னையா, அது பால் பொங்கினா ஊதிரியே, பாலை இறக்குனா ஊதிரியே, புள்ள சம இருக்கிறதுக்கெல்லாம் சங்கை எடுத்து எந்த நேரம் ஊதிக்கிறே இருக்கீங்களையா, அது நாங்கள் கடைசியில் தான் ஊதுவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி சங்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவமானது நம்மளில். இந்த சங்கு இல்லாமல் ஒரு பொம்பளை என்ன பேசுவா தெரியுமா, நம்ம ஆச்சி பொண்ணழைச்சி கூட்டி விடுறது சங்கூதி தான் கூட்டி விடுவா, மேலாம் இருக்கலாம் பேண்ட் செட் இருக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் சங்கு ஊதி கூட்டி விடுறது முக்கியம். அவள் சொல்லுவா என்ன ஒன்றும் நப்பச்சி சங்கூதி கூட்டி விடலை, பெருவாரி வெள்ளம் உங்கள் வீடு கொள்ளாமல் தான் கொண்டாந்துருக்கேன் அப்படிம்பா. அந்த சங்கூதுறது தான் ரொம்ப முக்கியம். அதை பட்டினத்தார் சொல்கிறார், முதல் சங்கு பால் கொடுக்கும், ரெண்டாவது சங்கு பெண்ணை மணந்து கொள்ளுகிற போது திருப்பூட்டுகிற போது ஊதும், மூன்றாவது சங்கு முடிவில் ஊதும், இந்த மூன்றுக்குள் உன்னுடைய வாழ்க்கை என்ன என்று அவர் கேட்கிறார். ரொம்ப பெரிய ஞானி. முதற் சங்கம் அமுது ஊட்டும், மொய்குழலார் தம்மை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும், கடை சங்கம் ஆம்போது அது ஊதும், அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் என்று சங்கை அடிப்படையாக வைத்து அவர் வாழ்க்கையை வரையறை செய்கிறார்.
இந்த மூணு சங்குக்குள் உங்களுடைய வாழ்க்கை. உன்னுடைய தாய் சங்கால் பாலூட்டினாள், உன்னுடைய திருமணத்தின் போது நீ மனைவிக்கு தாலி கட்டுகிற போது அது ஊதியது, கடைசியாக நீ செல்லும் போது ஊதுகிறது. இந்த மூன்றுக்குள் உன்னுடைய வாழ்வின் தன்மை என்ன என்று நீ சிந்தித்து பார் என்று சொல்கிறார். ரொம்ப செட்டியார்கள் என்ன குணாம்சம் கேட்டால், பணம் தான் ரொம்ப முக்கியம், நல்ல சமூகம் அதெல்லாம் வேறு விஷயம், பணம் இல்லைன்னா ரொம்ப நாரி போயிடும், செட்டியார் வாழ்க்கையை நாரி போயிடும், ஆட்சி வாழ்க்கையை நாரி போயிடும். என்னங்கிறேன், ராமன் செட்டிக்கு என்ன தேரும்? ஆமாம், தேருது, வெட்டிப்பய, வெறும்பய. வெறும்பயங்கிறதே ஒரு வசவு சொல்லுங்க. இங்கே பணம் இல்லைங்கிறது எப்படி வசவு சொல்லாக முடியும்? ஹீ இஸ் புவர், ஹீ டசன்ட் ஹேவ் எனி மணி அப்படிங்கிறதே ஒரு வசவு சொல். அங்கடக்கா வெறும்பய. அப்புறம் ஒரு வழியாக உருண்டு கிருண்டு திரண்டு தால் கடைசியில் கிளப்பிக்கின்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, வெட்டிப்பய ராமன் செட்டி வாங்க ராவணம்மாண்ணா சொல்லுங்க, ராமன் செட்டி ராவணம்மாண்ணா ஆயிடுவேன். அந்த மாதிரி பணம் ஒரு பெரிய அளவுகோல். எது வணிக சமூகம் இது, 1500 ஆண்டுகளாக வணிக சமூகம். பெரும்பொருள் திரட்டுவது என்பது இந்த சமூகத்தினுடைய அடிப்படையான அம்சம். உங்களுக்கு சொல்லுகின்றேன், 1500 ஆண்டுகளாக கப்பலில் போய், பட்டினத்தார் கப்பலுக்கு அதிபராகத்தான் இருந்தார், கப்பலில் போய் கடலிலே வந்த வாழ்வு நமக்கு துயரமாக வந்த காரணத்தினாலே தானே மேட்டு நிலமாகிய பாண்டிய நிலத்திற்கு இங்கே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இன்றைக்கும் காவிரி பூம்பட்டினம் நம்முடைய மூதாதையார் வாழ்ந்த இடம் என்று நாம் செல்வதற்கு காரணம் அதுதான். ஆனால் எந்த மனிதனும், பட்டினத்தார் ஒருத்தர் தான் உங்களில் பிறந்த ஒரே ஒரு ஞானி. என்ன பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு எங்கள் அப்பச்சி சொன்னாங்க, நான் எஸ்எஸ்எல்சி ரொம்ப, நான் பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் படிக்கிறதே வாழ்க்கையாக இருந்திருக்கேன் அது வேற, ஆனால் எஸ்எஸ்எல்சி பாருங்கள் 3 வருஷம் படித்தேன், அப்போ மொத்தம் 4 வருஷம் தான் படிக்கலாம், படித்தேன் ஃபெயிலாக போய்த்தேன், ஃபெயிலாக போய்த்தேன், ரொம்ப இதுவாக போச்சு. எங்கள் அப்பச்சி என்ன சொல்லணும், ஏண்டா பேசணும் கொள்ளணும் படிக்கலை, இந்த காலத்தில் எப்படி பயங்கள்லாம் படிக்கிறாங்க, நீ இப்படி திடீரா அப்படின்னு சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்லலை. வராத சனியனை விட்டு தொலைடா, படிப்புக்கு நம்ம ஆளுவை கொடுக்குற மதிப்பு இப்போ மாறிப்போச்சு, இது ஒரு மாற்றம், பெரிய மாற்றம். வராத சனியனை விட்டு தொலைடா, அதான் வல்ல இல்லை, அப்புறம் அதையே கட்டி பிடிச்சிக்கணும், நான் மல்லு கட்டிக்கினேன் வருஷா வருஷம் தவறாமல் எழுதிக்கினேன் என்ன அர்த்தம்? நமக்கு கடை இருக்குது, பார்த்துக்க ஆள் இல்லை, பெரும் வரவு செலவு. வந்து மதுரையில் உட்காருண்ணா. அப்போ சொன்னால் ஒன்று, அப்பச்சி நம்ம நகரத்தார் நமக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம், பணம் காசு இருந்தால் தான் நம்மளில் மதிப்பாங்க, இல்லைன்னா வெட்டி பயன்னு சொல்லி நம்மளை மதிக்க மாட்டாங்க, பொண்ணு ஒருத்தனும் கட்ட மாட்டேன். அதனால் பணம் இருந்தால் போதும்னா படிப்பு முக்கியம் இல்லைண்ணா. என்னென்னு 10 MA படித்தவனா நமக்கு கீழே வேலைக்கு வச்சுக்கலாம்டா, பணம் இருந்தால் போதும்டா. எங்கள் அப்பச்சி சக்கரை கையெழுத்து போட்டான்னா அந்த தாழ் பூரா போடுவார். பெரும்பாலும் சம்பாதிச்சா அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த பெரிய கொள்கை, பணம் இருந்தால் 10 MA படித்தவன் நமக்கு கீழே வேலை பார்ப்பேன். அவன் இங்கிலீஷில் எழுதட்டான், அவன் எல்லாம் நமக்கு பார்த்து சொல்லட்டும், நமக்கு பணம் சம்பாதிக்கிற அறிவு மட்டும்தான் முக்கியம். எத்தனை பேரையும் வச்சுக்கலாம், படிக்கலைன்னு வருத்தப்பட வேண்டாம் வாடினா. இதுதான் படிப்பை பற்றி அன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருந்த கருத்து. இப்போ அப்படி இல்லை, படிக்கலைன்னா ஒரு பையன் சொன்னேன், ஏண்டா நீ தான் பிஇ படித்து முடிச்சுட்டியே, இப்போ எதுக்கு எம்பிஏ படிக்கிற, இதே வேலையாக படிச்சுக்கினே இருக்கியே என்னென்ன. அண்ணே உங்களுக்கு தாக்கல் தெரியாது, வெறும் பிஇ படித்தா இந்த குட்டியெல்லாம் இப்போ கட்ட மாட்டேங்குதுங்க, எவ்வளவுடா சம்பளம்னா 100,000 குறையாமல் சொன்னால் திரும்பி ஒரு தரம் பார்க்குறா, இவன் கருப்பாக இருக்கானா சிவப்பாக இருக்கானான், 100,000 கீழே இருந்தால் நம்ம சும்மா தெரிய வேண்டியதானே அப்படின்னா. இப்படியெல்லாம் கருத்து இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், இவங்க சொல்கிறதுனால தான் தெரியும். 100,000 ரூபாய்க்கு குறைஞ்ச சம்பளம் ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஏன்னு திரும்பி பார்க்குறதில்ல. பெரும் படிப்பு அவங்களே பெருசாக படிக்கிறா, அப்புறம் இந்த பையன் படிக்கலன்னா என்ன பண்ணுறது, எங்கள் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆகவே எந்த ஒன்றுக்கும் சொல்லுகின்றேன், மாறுதல் நடந்து கொண்டே தான் இருக்கேன் எல்லா சமூகத்திலையும். ஆனால் அடிப்படையான மாறுதல்கள் இல்லாமல் பண்போடு இன்றைக்கும் சொல்கிறேன்,
ஒரு சமூகம் எதை உயர்த்தி பேசுகிறது, எதை மதிக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த சமூகம் வரையறுக்கப்படுகிறது, கட்டமைக்கப்படுகிறது. நம்ம சமூகத்தில் மனுஷன் வீடு என்ற ஒரு சொல்லுண்டு. அப்போ தகுதியான மனிதன் போற்றப்படுகிறான் இந்த சமூகத்தில். ஆக ஒருவன் மனிதனாக வாழ மனுஷன் வீடுன்னு பேர் எடுக்க ஒருத்தன் விரும்புவான். அதோட எல்லாரும் ஆளுக்கு ஒரு சர்மமாவது செய்யணும்னு நினைப்பான். அந்த ஜப்பான்காரி சொன்னான்னு சொன்னனே, அவள் அஞ்சில் ரெண்டு தான் சொன்னேன், கஞ்சச்சியேன்னு நம்ம ஆட்சியில் சொல்லிவிட்டான், அது போயிட்டு போகுது. அப்புறம் எக்ஸ்ட்ரா வேகண்ட்னு ஒன்று சொல்கிறா, பெரிய ஆட்டம் போடுவா எல்லாம்னு. அதான் நீங்கள் செவ்வூர் பாண்டியை வச்சு பண்ணியிருந்தீங்கள, இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா வேகண்ட் என்ன. அதனால் இப்போ அவங்கெல்லாம் பெரிய மார்க்கா ஆயாச்சு, அந்த அளவுக்கு நம்ம ஒரு விருந்துகள் அவ்வளவு. நம்ம கஞ்சம் மட்டும் இல்லை, ரொம்ப ஆடம்பரமானவர்களுக்கு கூட அப்படின்னு அவள் சொல்கிறான். எக்கானமி என்று சொன்னவள் அடுத்த வார்த்தை எக்ஸ்ட்ரா வேகண்ட் என்று சொல்கிறாள். எக்ஸ்ட்ரா வேகண்ட்னா முறையாக செலவழிக்கிறது இல்லை, தாட்டு போட்டுன்னு செலவழிக்கிறது, ஏழு பலகாரம் பண்ணுறது, பதினோரு வெஞ்சனை வைக்கிறது, எட்டி எடுக்க முடியாமல், அந்த அளவுக்கு இது ரெண்டும் இவர்களிடம் உள்ள நேர் எதிரெதிர் தன்மையுடைய குணங்கள். அது போச்சா? அப்புறம் அவர் ரொம்ப சொன்னது இன்னொன்று, நான் முதல்ல சொன்னேன் டீப்லி ரிலீஜியஸ், ரொம்ப இறை நம்பிக்கை உடையவர்கள். மிச்சம் ரெண்டு குணம் சொல்கிறார் இந்த சமூகத்துக்கு. ஒன்று, இந்த சமூகம் ரொம்ப நேர்மையை போற்றுகிற சமூகம் என்று சொல்கிறார். ஹானஸ்டி அவர் சொல்கிற வார்த்தை, ஹானஸ்டி, நேர்மையை போற்றுகின்ற சமூகம். நேர்மை அல்லாதவர்களை அவர்கள் படிப்படியாக அப்படியே கழித்து விடுவார்கள், அவர்களை மதிக்க மாட்டார்கள். நீங்கள் எதை மதிக்கிறீர்களோ அதற்கேற்ப தான் சமூகம் வளரும். எங்கள் அப்பச்சி படிப்பை மதிக்கலை, எனக்கு படிப்பு வரல இல்லை, எதை மதிக்கிறோமோ அதுதானே வரும். அது என்ன வர்றது தொலைக்கணும்னா போகுதா, அது வராத சனியன் நான் படிப்பேன், எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு படிப்புக்கு சனியன்னு ஒரு பேர் இருக்குன்னு. நாம் எதை மதிக்கின்றோமோ அதற்கேற்பத்தான் எல்லாமே உருவாகும். அதனால் தகுதியில் நேர்மையற்றவர்களை இந்த சமூகம் புறக்கணித்து விடுகிறது, அவர்களை மதிப்பதில்லை என்கின்ற நிலையில் இந்த சமூகம் நேர்மையை போற்றுகிறது. ரொம்ப பிரபலமான குணம்னு ஹானஸ்டியை சொல்கிறா. அஞ்சாவது ஒன்று சொல்கிறா, ஃபிலாந்திரபி, பெரிய தர்மம் செய்கின்ற இயல்புடையவர்கள். ஒரு ஆள் தர்மம் செஞ்சால் அது பெரிய சிறப்பு இல்லை, யார் செய்யலை. அழகப்ப செட்டியார் போல் பச்சையப்ப முதலியார், இன்னும் ஒவ்வொரு சமூகத்திலும் எத்தனையோ பெரிய வள்ளல்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சமூகத்தில் பெருவாரியான பேர் நம்முடைய பங்குக்கு ஏதாவது செய்து விட்டு போகிற இடத்துக்கு நல்ல விதமாக ஏதாவது செய்து விட்டு போக வேண்டும் என்று, கொஞ்சமாவது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நடுத்தர வர்க்கத்திலே இருக்கிறார்கள். நம்ம ஒரு பட்டப்பேரையெல்லாம் பாருங்கள், செட்டிய வீட்டுக்கு மட்டும்தாங்க பட்டப்பேர், உலகத்தில் வேறு எங்கேயும் பட்டப்பேர் கிடையாது. எல்லாரும் அவன் பேரை சொல்லி தான் விடுவேன். இங்கே பூரா பேர் ஒன்று அழகாக இருக்கும், நேராக பார்க்கையில் வாங்க மூ வாங்க மூணாம்பேன், அங்கிட்டு போட்டியும் பட்ட பேரை சொல்லுவேன். எப்படியெல்லாம் பேர் பாருங்கள், சத்திரத்தார் வீடு, பாடசாலையார் வீடு, பள்ளிக்கூடத்தார் வீடு, தண்ணி பந்தலார் வீடு, இதெல்லாம் நம்முடைய ஆட்கள் வழங்கிய பட்ட பெயர்கள், இதுதான் பெருமைகள். ஒவ்வொரு மனிதனும் இந்த மாதிரி ஒரு பட்ட பேர் அடையலைன்னா, சில பேர் ஒன்றும் செய்யாமல் போயிட்டான்னு வச்சுக்குவான், அவனுக்கு வைக்கிறதுக்கு பேர் இருக்காது. அப்புறம் வாழைமரத்தா வீடு, மாமரத்தா வீடுன்னு சாதாரண அடையாளங்கள் அவர்களுடைய வீட்டின் பேராகிவிடும். ஒரு செட்டியாருக்கு முடுக்குநாச்சியப்ப செட்டியார் வீடுன்னு பேர். ஏண்டான்னு கேட்டால், இவ்வளவு இடம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு விட்டு முடுக்கில் போய் வீடு கட்டி விட்டார். அவர் முடுக்குநாச்சியப்பட்டார்னு வச்சாங்க, மூணாவது தலைமுறை ஆயிடுச்சு, பேரன் திட்டுறேன், இந்த மாதிரி கட்டி வச்சு விட்டு போய் எங்களையும் சேர்த்து சொல்கிறாங்கன்னு. அது அப்படி இந்த பட்ட பேர் ரொம்ப முக்கியம். அப்படி ஒன்றும் இல்லைன்னா கேள்விப்பட்ட பேரையும் வைப்பாங்க, சத்திரத்தார் வீடுன்னு வைப்பாங்க, வாழைமரத்தார் வீடுன்னு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்கூரில் காரக்குடியில் பல பேருக்கு தெரியும், எங்கூரில் ஒரு வீட்டுக்கு மூத்திரக்குண்டியா வீடுன்னு பேர். அவங்க என்னோட தான் படித்தாங்க அவங்க, வலைய வட்டியில் இருக்கா, நான் இப்பதான் கேள்விப்படுறேன், ஊருக்கு ஊரு மூத்திர குட்டியா விடுவீங்க நிச்சயமா இருங்க, இதுவரையில் நான் கேள்விப்படல.
ரொம்ப அருமை. ஒன்றும் இல்லைனா கேலி பேர் வச்சு விட்ருவாங்க, நின்று போயிடும். இப்போ அஞ்சு தலைமுறைக்கு அந்த பேர் மறையாது. அவங்க என்னோடு தான் படித்தாங்க. இந்த திருநாகரசன்னே அவங்க வீழலாம். அவங்க சொல்லுவா திருநாகரசன் என்கிட்ட, கருப்பையா அநியாயம் பண்ணுறாங்கப்பா, நம்ம ஆளுக எனக்கு அழைப்பு அனுப்புகிறாங்க. ஒழுங்காக மேனா யானா மேனா திருநாவுக்கரசு செட்டியார் பானானாலான மீதி காரக்குடின்னு போடுறாங்க. கரெக்டாக ஒருத்தன் கொண்டாந்து கொடுத்துருவானா இல்லையா? இவ்வளவு தெளிவாக விலாசம் இருக்குது. அந்த மூலையில் பென்சிலில் மூத்திரக்குண்டி அப்படின்னு எழுதிவிடுறாங்க. மறக்க விடமாட்டேங்கிறாங்கப்பா. இப்படி உங்கூர்லேயும் ஒரு கட்டம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆடா 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 ஆடாடா. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய இயல்புகள் சொல்கிறேன். அதே மாதிரி பெண்ணினுடைய சிறப்பு இயல்பு ஒன்று சொல்கிறேன், நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். கல்யாணம் ஆகி முதலா வரையிலும் 22 வருஷம் 20 வருஷத்துக்கு வீட்டிலே இருப்பா. ஆத்தா அப்பச்சின்னு நம்ம வீடு நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பா. காலையில் திருப்பூட்டி சாயந்தரம் பொண்ணழிச்சு கொண்டே விட்டு வந்தா சாயந்தரம் உன் மாமியார் சொல்லுவா, உங்கள் ஆத்தா விட்டு சனமெல்லாம் வர்றாங்க வாங்கன்னு கேளும்பா. இவ அந்நியர்களை கேட்குறது மாதிரி இவளும் வாங்காத்தா வாங்க பச்சிப்பா. வாழ்நாளில் வாங்காத்தா வாங்க பச்சின்னு சொன்னதில்லை, ஒரு வீட்டுக்குள்ள சொல்லிக்க மாட்டாள். இப்போ இது இவ வீடான், இவ வீட்டுக்கு அப்பச்சியும் ஆத்தாலும் வந்திருக்காள், வாங்க பச்சி வாங்காத்தாம்பா. ஒருத்தி பெரிய அதிசயம் பாருங்க, வீடு மாறுகிறாள் ஒரு பெண், விலாசம் மாறுகிறாள். அவளுடைய விலாசம் போய் ஆம்பளையன் விலாசம் வந்துடுது, அவங்க அப்பச்சி விலாசம் போயிடுது. கோயில் மாறிடுறா, இப்போ பிறந்த கோயில் வைரவன் கோயிலாக இருக்கும், வாக்கப்பட்டது நேமம் கோயிலாக இருக்கும், இப்போ நேமம் கோயிலவ, அப்புறம் எங்கள் ஆத்தா வீட்டு கோயிலும்பா. இது ரொம்ப அநியாயம். 22 வருஷமாக அவள் வளர்ந்த கோயில் எங்கள் ஆத்தா வீட்டு கோயில்ருவா. பக்குவப்படுத்துறது இது இல்லை உன் வீடு, அதுதான் உன் வீடு, அதனுடைய நன்மை தீமைகள் உனக்கு. அப்புறம் அவ விட்டு பிள்ளை, அவ ஆம்பளை, அவ மாமியா வீடு, அவ மாமனார், அது தன் வீடுன்னு தான் சொல்லுவாள். அதனால் அப்புறம் ஆத்தாக்காரி சொல்லுவா என் மக வீடுன்னு. இது இப்போலாம் சொல்கிறாங்க, ஏன் ஆம்பளை புள்ள ஆம்பளை விலாசத்தை மட்டும் ஏன் வைக்கிறியே, பொம்பளை விலாசத்தை ஏண்டா வைக்கிறது இல்லை அப்படின்னு ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய கேள்வி எழுந்து, தாயின் பேரையும் சேர்த்து விலாசமாக வைக்கணும்னு இப்போ பார்லிமெண்ட்டில் ஃப்ரான்ஸ் பார்லிமெண்ட்டில் பேசினாங்கிறேன். நான் 4 நாளைக்கு முன்னாடி படித்தேன். இது இங்கே தமிழ்நாட்டிலையும் இது வந்துச்சு. நான் சொல்கிறேன், அவள் இந்த பிள்ளைய பெற்றாங்கிறது மருத்துவச்சிக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும், ஆத்தாளுக்கு தெரியும், பெரிய தாளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவனுக்கு பிறந்துச்சுன்னு இவன் ஏற்றுக்கிறது தானே முக்கியம். இவன் விலாசத்தை வச்சு பொறுப்பை இவன் தலையில் கட்டாமல் அவள் தலையில் கட்டி விட்டு அவளாக வளர்க்கணும் பிள்ளைய, இவன் தானே வளர்க்கணும். அதனால தான் நம்ம ஆளு ஆம்பளை விலாசத்தை போடுறதுன்னு வச்சாங்க. ஏற்றுக்கடா பொறுப்பு உனக்கு, நீ பாட்டுக்கு சும்மா அவள் பெருப்பு பத்து போடுவான்னு இருக்காத, உனக்கு தான் பொறுப்பு, உன் புள்ளது. அதற்காக அவனுடைய விலாசத்தை சுமத்துவது பொறுப்பை அவன் தலையில் சுமத்துவது தான். அந்த மாதிரியான இன்னொரு இது இருந்துச்சு. இந்த விலாசம் போடுற பழக்கம் இப்போ குறைஞ்சி போச்சு. எனக்கே அப்படி மாற்றி வச்சுட்டாங்க, இல்லைன்னா நான் விலாசம் போட பிரியப்பட்டேன். பழகருப்பியா என் பேரவே பழகருப்பியான்னு சேர்த்து விட்டாங்க. நான் கருப்பையாக பேசுகிறேன்னா பழகருப்பியாவாம, அது எங்கள் அப்பச்சி பேர்றா பழனியப்பேங்கிறது அப்படின்னா கேட்க மாட்டாங்க, என் பேரோடு சேர்த்துட்டாங்க அதை. ஆனால் மிந்தியெல்லாம் ஆவண்ணாமுனா ஆவண்ணாருணா பானாளானா காணாருணான்லாம் போடுவோம். இப்போ அதெல்லாம் போச்சு, அது நல்லது. முன்னோர்களை நினைவு கூறுறோம்ல, ஆறுமுகன் செட்டிமங்க, முத்துராமன் செட்டி, முத்துராமன் செட்டிமே, ஆறுமுகன் செட்டி, ஆறுமுகன் செட்டிமே, பள்ளியப்ப செட்டி, பள்ளியப்ப செட்டிமே, கருப்பஞ்செட்டி, இப்படியே வரிசையாக வருது. திரும்பி திரும்பி ஆர்வமாக தான் இருக்கும், திரும்பி திரும்பி ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணாமலையாக இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். முன்னோர்களை போற்றுகின்ற அந்த தன்மை அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவாசா நம்முடைய பழக்கம் இல்லை, அது ஐயங்க பழக்கம், படைப்பு தான் நம்முடைய பழக்கம். நம்ம சாமி வீட்டில் பெற்றோருடைய படத்தை வச்சு கும்பிடுறோமே அதுதான் நம்முடைய பழக்கம். அவர்களை தெய்வமாக்கி நாம் அவர்களை வழிபடுவது. அவங்க தெய்வமாகலாம் ஆக மாட்டாங்க, தேவாசம் கொடுத்து நினைவு கூறுவாங்க, அது அவங்க பழக்கம். அதனால் எத்தனையோ வற்றில் பெரிய மாற்றங்கள் இருக்கின்றன. கடைசியாக நான் முக்கியமான ஒன்று சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன்.
நகரத்தார் கம்யூனிட்டி இஸ் எ வெல் ஸ்ட்ரக்சர்ட் கம்யூனிட்டி. எப்படி என்று உங்களுக்கு சொல்கிறேன், வெல் ஸ்ட்ரக்சர்ட் கம்யூனிட்டி. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலை மையமாக வைத்து தெருக்களெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருப்பது போல, முதலில் சித்திர வீதி, நாலு சித்திர வீதி, பிறகு நாலு ஆடி வீதி, பிறகு நாலு ஆவணி மூல வீதி, பிறகு நாலு வெளி வீதி, ஆ மாசி வீதி வேற, ஆ நான் மறந்துட்டேன், மாசி வீதி. அஞ்சு வெல் ஸ்ட்ரக்சர்ட் சிட்டி. காமராஜ் ஒரு முறை நகரமைப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்ற போது காமராஜ் சொன்னாராம், மதுரை போய்ப்பார், ஒன்றும் வெளிநாட்டுக்கெல்லாம் சுவிட்சர்லாந்துக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், மதுரை போய்ப்பாருன்னாராம். எப்படி ஒரு கோயிலை மையமாக வைத்து அந்த நகரம் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது, இப்போ தான் வெளிவீதிக்கு வெளியே நகரம் விரிந்து விட்டதே தவிர. அதே மாதிரி எப்படி மதுரை இஸ் எ வெல் ஸ்ட்ரக்சர்ட் சிட்டியோ, அது மாதிரி இது வெல் ஸ்ட்ரக்சர்ட் கம்யூனிட்டி என்பதற்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நகரச்சிவன் கோயிலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட சமூகம். ஒவ்வொரு ஊரிலும் உங்களுக்கு நகரச்சிவன் கோயில் இருக்கும், ஒவ்வொரு ஊரிலும் எல்லா கோயிலை சேர்ந்தவர்களும் அந்த நகரச்சிவன் கோயிலில் புள்ளிகள். அந்த நகரச்சிவன் கோயிலுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும். அந்த நகரச்சிவன் கோயிலில் நீங்கள் கூடி விவாதிக்கலாம், நடப்பு ஒட்டியை முடிவு செய்யலாம், சமூகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளையும் அங்கே பேசலாம். ஆனால் அந்த சிவன் கோயிலில் நகரத்தார்களுக்கு தலைவர் இல்லை. இந்த சமூகம் யாரையும் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற இயல்புடைய சமூகம் இல்லை. இந்த சமூகத்திற்கு சிவன்தான் தலைவர். ஆகவே இந்த சமூகம் எந்த தனி மனிதனையும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை. வயதில் பெரிய ஒருவரை அங்கே தலைமை நாற்காலியில் உட்கார வைத்துவிட்டு மற்றவர்கள் விவரமானவர்களெல்லாம் அதை விவாதிப்பார்கள். இதுதான் இந்த சமூகத்தினுடைய பழக்கம். ஆகவே சொல்லுகிறேன், நகரச்சிவன் கோயிலை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்ட சமூகம் என்பது எனக்கு தெரிய, ஒரு சமூகம் கோயிலை மையமாக வைத்து வடிவமைக்கப்பட்டது இதுவாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும். அதுபோக நீங்கள் மாநாடுகள் நடத்தினாலும் சரி, யாரையும் தலைவராக ஏற்பதில்லை. மாநாடுகள் நடக்கும், விவாதங்கள் நடக்கும், முடிவுகள் எட்டப்படும், வேளங்குடி கல்வெட்டு போன்றவற்றில் அது பொறிக்கப்படும். ஆனால் அங்கே தலைமையாக நீங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒன்று, வெல் ஸ்ட்ரக்சர்ட் கம்யூனிட்டி என்பதற்கு நகரச்சிவன் கோயிலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட சமூகம் என்பது ஒரு காரணம். ரெண்டாவது, நீங்கள் மொய் எழுதும்போது எல்லா சமூகத்திலும் ஒருத்தன் 1000 எழுதுவேன், ஒருத்தன் 5000 எழுதுவேன், ஒருத்தன் 50000 எழுதுவேன் மொய், அவன் விருப்பத்திற்கு மொய் எழுதுவான். நகரத்தார் சமூகத்தில் மொய் என்றால் முன்பு 4 அணா, இப்பொழுது 1 ரூபாய். எல்லார் பேருக்கு நேரம் 1 ரூபாய் போட்டு வைத்திருப்பார்கள், தந்தவர்களுக்கும் டிக்கெட் இட்டு கொள்வார்கள். 1 ரூபாய்க்கு மேல் கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் அவன் கொடுக்க முடியாது. ராஜாசர் முத்தையா செட்டியார் 50000 கொடுப்பார், சாதாரணமான சாமிநாதன் 1 ரூபாய் தான் கொடுக்க முடியும் என்றால் இந்த வேறுபாடை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே உள்ள பங்காளிகளெல்லாம் தரத்தில் மதிப்பில் எல்லாவற்றிலும் சமமானவர்கள். ஆகவே எல்லோரும் 1 ரூபாய் தான் மொய்ப்பணம் எழுத வேண்டும், 1 ரூபாய் தான் அவர்கள் பணம் எழுத வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதை நினைத்து பார்க்க முடியுமா, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு சமூகத்தில் பணம் வைத்திருப்பவனை நம்ம கொஞ்சம் கூடுதலாக மதிப்போம், பணம் இல்லாதவனை நம்ம விரும்பன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வேற. ஆனாலும் கூட சமூக ரீதியாக மொய்ப்பணத்தில் தங்களுடைய பணத்தின் செல்வாக்கை யாரும் காட்ட முடியாது. சமூகம் என்பது நகரச்சிவன் கோவிலில் கூட்டம் கூடியிருக்கிற போது பெரிய 10 கோடி பணம் தேடுகின்றவரும் 10000 கூட பணம் இல்லாதவனும் ரெண்டு பேரும் சமமாக பேசுவதற்கு உரிமை பெற்றவர்கள். ரெண்டு பேரும் நகரத்தார்கள், ரெண்டு பேரும் நகரச்சிவன் கோவிலில் வரி கட்டுகிற புள்ளிகள். இவர்களுக்கு இடையே எந்த வேறுபாடும் கிடையாது. இதே அமைப்பு தான் திருமணத்திலும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட ஒரு சமூகம் வடிவமைக்கப்படுவதை குறித்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் யாரும் எழுதவில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் ஜப்பான்காரினுடைய புத்தகத்தையும் படித்தேன், எட்கார் செஸ்டனையும் படித்தேன், ஆனால் அவர்களெல்லாம் இந்த சமூகத்தின் மிகச்சிறப்புகளை ஊடுருவி பார்த்து எழுதியிருக்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் இந்த சமூகம் எப்படி வடிவமைக்கப்பட்டது என்பது குறித்து அவர்கள் எழுதினார்களா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இது தோன்றும் ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் என்று 2-3 மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் 1 ரூபாய் தான் திருமணத்தில் மொய் எழுதுவது என்கின்ற அமைப்பு.
இன்னொன்று நகர சிவன் கோயிலை மையமாக வைத்து நீங்கள் சமூகத்தை உருவாக்கி கொண்டிருப்பது, அதற்கு வரி கட்டுவது. ரெண்டு, இன்னொரு பெரிய சிறப்பு உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சமூகம் மட்டும்தான் வேறு வைத்தல் என்கின்ற முறையை கடைபிடிக்கிறது. வேறு எங்கும் வேறு வைத்தல் இல்லை. இப்போ ஒரு பையன் தான் இருக்கேன், அவன் மக்கானத்தை அமெரிக்காவை கூட்டிக்கிட்டு போகிறேன், வேறு வைக்க கூட நேரம் இல்லாமல் போகிறேன். ஆனாலும் கூட வேறு வைத்தல் என்பது இந்த சமூகத்தின் அடிப்படையான பழக்கம். திருமணமாகி அஞ்சு பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ரெண்டு பிள்ளை இருந்தாலும், ஒத்த பிள்ளை இருந்தாலும், கோவலனையும் கண்ணையையும் வேறு வைத்தாரிலிருந்து சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதனாலே தான் அவர்களை நாம் போற்றுகிறோம், அந்த வழியில் வந்தவர்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். அதுக்கு நான் அந்த வரிகளையே சொல்கிறேன். பேரியர் கிழத்தி மாமியா, கோவலனுடைய தாயார், பேரியர் கிழத்தி பெரிய குடும்பத்தினுடைய பெரிய மனுஷி, அவள் மரப்பரும் கேண்மையோடு அறப்பரிசாரமும் விருந்து புறந்தரும் பெருந்தன் வாழ்க்கையும் வேறுபடு திருவின் வீறு பெறக்கான உரிமை சுற்றமோடு ஒரு தனி புணர்க்க, ஒரு தனி புணர்க்கன்னா அவளை தனிமைப்படுத்திட்டான். ஏன் அவர்கள் தனியாக இருக்க வேண்டும்? கோவலனுடைய தந்தை பெரிய செல்வன், கோவலனுடைய மாமனார் அதைவிட பெரிய செல்வன், இவர்களுக்கு ஒரே பிள்ளை, ஒரே மகள், ஒரே மகன், இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வீட்டில் வாழ்வதிலே என்ன தடை? எதற்காக கோவலனை வேறு வைக்க வேண்டும்? கோவலனுடைய தாயார் கண்ணையே தனியாக இனிமேல் நீ பொங்கி சாப்பிடு, உன் கணவனுக்கு போட்டுவிட்டு உன் ஆம்பளையானுக்கு போட்டுவிட்டு நீனும் சாப்பிடு என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன என்றால், அதற்கு சிலப்பதிகாரம் சொல்கிற காரணம் சொல்கிறேன். தன்னுடைய சுற்றத்தார், அவளுடைய சுற்றத்தார், எப்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், மக வீடு தனியாக வேற வச்சு அவங்க தனியாக வடிச்சு ஒன்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா மகளுக்கு ஆத்தா அங்கேருந்து டாங் டாங்னு அங்கேருந்து வெஞ்சனமெல்லாம் முடிஞ்சுக்கணும் வந்துடுவா, வெஞ்சனம் பழங்களை எல்லாம் எடுத்துக்கணும், அஞ்சு நாளைக்கு ஆத்தா மகளோடு இருப்போம்ட்டு அங்கேருந்து மக வீட்டுக்கு தானே போகிறா, வேற வைக்காமல் இருந்தால் சம்மந்தியா வீட்டுக்குள்ள போகிறா, அவ சாப்பிட்டு போங்கம்பா, இல்லை இல்லை சும்மா போகிறேன், நான் ஒரு காப்பி மட்டும் குடிப்பான், குடிச்சுப்பிட்டு போயிடுவான், ஏன்னா அது சம்மந்தியா வீடு, இது மக வீடு, வேறு வைக்கப்பட்டவள் மகள், அதனால் இனிமேல் மக வீடு, அவள் உரிமையோடு மக வீட்டுக்கு போவான். இந்த மாதிரி தன் தாய் வழி சுற்றத்தை மற்ற சுற்றங்களை பராமரிக்கவும் பேணவும் பெரிய ஞானிகள் துறவிகள் வருகின்ற போது அவர்களுக்கு விருந்திடவும், இப்படி வாழ்வின் பயன்கள் என்னவோ அவற்றையெல்லாம் தனியாக தனி குடும்பம் நடத்தி அந்த பெருமைகளை அவள் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வேறு வைத்தல் என்கின்ற முறையை சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் உண்டாக்குகிறார்கள். அந்த முறையை தான் நாம் கடைபிடிக்கிறோம். சிலப்பதிகார காலத்திலிருந்து அந்த வேர் தொடர்ந்து வருகிறது. நம்முடைய சுப்பு சொன்னாரே, வேர்களை பேக் டு தி ரூட்ஸ், இப்போ வி ஆர் கோயிங் பேக் டு தி ரூட்ஸ். இந்த வேறு வைத்தல் என்பது இந்த சமூகத்திற்கு மட்டுமே உள்ள அதனுடைய நுட்பத்தை பாருங்கள். ராஜாஜி ஒரு முறை எழுதுகிறார், பிராமண சமூகம் கூட்டு குடும்ப சமூகம், நம்முடைய குடும்பம் தனி குடும்ப சமூகம், தாய் ஒரு பானை வைப்பா, மருமக ஒரு பானை வைப்பா, மாமியா ஒரு பானை, மருமக ஒரு பானை, அங்கே அப்படி இல்லை, ஏழு தலைமுறைக்கு 27 பேர் இருப்பான், எல்லாரும் சேர்ந்து ஒரே கூட்டு குடும்பம், அதுக்கு ஜாயின் ஃபேமிலி என்று பெயர். ராஜாஜி ஒரு முறை சுராஜியாவில் எழுதினார், ஆரியத்தின் மிகச்சிறந்த முறை ஜாயின் ஃபேமிலி சிஸ்டம், கூட்டு குடும்ப முறை, வசதி உள்ளவன் இருப்பான், இல்லாதவன் இருப்பான், கெட்டிக்காரன் இருப்பான், முட்டாள் இருப்பான், நோயுற்றவன் இருப்பான், வலிமையானவன் இருப்பான், எல்லோரையும் ஒரு குடும்பம் சேர்த்து கொண்டு போகும் என்பது அவர்களுடைய சிந்தனை. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் அழிந்து கொண்டு வருகிறதே என்று ரொம்ப வருத்தப்பட்டார் ராஜாஜி. நாம் அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தை ஒப்புக்கொள்வதில்லை. நம்முடைய தனி பெருமைகள், நம்முடைய தனி விருப்பங்கள், அவர் சாய்ஸஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், அதுவும் அந்த பெண் வாழ்க்கைப்பட்டு வந்த பெண்ணினுடைய சாய்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதை அவருடைய தனித்தன்மையை உணர்ந்து தான் வேறு வைத்தல் என்கின்ற முறையை வைத்திருக்கிறார்கள். ஆகவே சொல்கிறேன், எல்லா சமூகங்களுக்கும் ஒரே முறை கிடையாது, ஒவ்வொரு சமூகமும் அதனுடைய பழக்கங்களை அது அது வகுத்து கொள்கிறது. அந்த வகையில் பார்த்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நகர சிவன் கோவில் கட்டமைப்பு இன்னும் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது இந்த வேறு வைத்தல், மூன்றாவது ஒன்று சொல்கிறேன். நியாயமாக எல்லா சமூகங்களிலும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், இதை நீங்கள் ஊன்றி கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சமூகங்களிலும் நியாயமாக பணக்காரர்கள் இருக்கிறார்கள். 10% வசதியானவர்கள் இருப்பார்கள், 40-30% நடுத்தரமாக இருப்பார்கள், 10-30% ஏழையாக இருப்பார்கள். இது பொதுவான வழக்கம். ஆனால் அப்படி இருந்திருந்தால் இந்த செட்டி நாடு மொத்தமும் இவ்வளோ சிறப்பாக இருக்காது.
இந்த வலைய வட்டியை சுற்றி நான் இன்றைக்கு ஒரு நாலு முறை இந்த தெருக்களை சுற்றி வந்தேன். எல்லா வீடுகளும் பெரிய பெரிய வீடுகளாக இருந்தன. செட்டி நாடு முழுவதும் நான் சுற்றி வந்திருக்கிறேன். செட்டி நாடு முழுவதும் எல்லா வீடுகளும் பெரிய வீடுகளாக இருக்கின்றன. ஒரு வீதிக்கும் இன்னொரு வீதிக்கும் இருக்கிறது. அது என்ன, எல்லா சமூகங்களிலும் பணக்காரர்கள் சிலராகவும் ஏழைகள் பலராகவும் நடுத்தர வர்க்கத்தினர் ஓரளவும் இருக்கின்ற அமைப்பில் இங்கே மட்டும் என்ன எல்லோரும் பெரிய வீடுகளோடு வாழ்கிறார்களே என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் சமமான பணக்காரர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. இன்றைக்கும் 100 கோடி வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள், 10 லட்சம் வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள், அதெல்லாம் வேறு. ஆனால் எல்லா சட்டிய வீடுகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக அரண்மனைகள் போல் ஒரு தன்மையாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம், சென்ற தலைமுறையில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய பாடுவார் புத்தப்பட்டியார் சொன்னாரே, இங்கிலீஷ் கொடி பறக்கவே, இடையாத்த கொடி சிறக்கவே, இங்கிலீஷ் கொடி இறங்கவே, இடையாத்த கொடி கிறங்கவே என்று சொன்னாரே. அது அவர் பொருளாதார ரீதியாக சொல்லவில்லை, ஆனால் சொன்ன வாக்கு பலித்தது என்பது வேறு. ஒரே கரன்சி, சேம் கரன்சி. எப்படி யூரோ கரன்சி யூரோப் முழுவதுக்கும் செல்லுமோ, எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு யூரோ கரன்சியை வைத்து கொண்டு வணிகத்தை பெருக்குகிறார்களோ, அதுபோல் வெள்ளைக்காரனுடைய ஒரு கரன்சி சிலோனுக்கு, பர்மாவுக்கு, ரெங்கோனுக்கு, மலையாவுக்கு, சிங்கப்பூருக்கு, எல்லாவற்றுக்கும் நம்ம ஆளுகள் இங்கிருந்தே கொண்டு வந்து அப்படி, அது ஒரு பெரிய வசதி, வணிக வசதி. அதெல்லாம் அப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி கொண்டு விற்பதற்காக வியட்நாம் வரையிலும் போயிருக்கிறார்கள் பணக்காரர்கள் சில பேர். அவர்கள் கடை வைக்கிறார்கள், கடை வைத்து இந்த பையன்களை வேலைக்கு அனுப்புகிறார்கள், நம்முடைய சமூகத்து பையன்களை. ஒருத்தன் 12 வயசில் போயிடுறான், பெட்டியடி பையனாக 12 வயசில் போயிடுவான், கப்பல் ஏற்றி விட்டுருவா. நம்ம ஆட்சி ஒருத்தி பாடுறா பாருங்க, இலக்கியம்னா இதாங்க. காசியிலே தொட்டி கட்டி, காசியிலே இந்த காசியிலே பட்டெடுத்து, காசியிலே பட்டெடுத்து கப்பலிலே தொட்டி கட்டி. எங்கே பிறந்து விழுந்தோடனே ஆட்டை ஏற்றிட்டாலாம் கொண்டு வைக்க போடான்னு, கப்ப இன்னும் தொட்டியை விட்டு புள்ளே இறங்கலை, அதுக்குள்ளே கொண்டு வைக்க கிளம்பிட்டான்னு மிகையாக பாடுறாவ. காசியிலே பட்டெடுத்து கப்பலிலே தொட்டி கட்டி, தொட்டி வரிந்து கட்டி துறைமுகனை போட்டாட்டி, தொட்டிலுக்கு கீழே துணை இருப்பாள் மீனாட்சி, கட்டிலுக்கு கீழே காத்திருப்பான் சொக்கலிங்கம் என்று அவள் பாடுகிறாள். இவ்வளவு கைப்பிள்ளையை கொண்டு வைக்க அனுப்புறியே யார் பாதுகாப்பு என்று கேட்டால், மீனாட்சி பாதுகாப்பு, சொக்கன் பாதுகாப்பு என்று அவள் பாடுகிறாள். அதாவது பிறந்து விழுந்த உடனே தொட்டி கட்டி கப்பலில் அனுப்புகிறாள் என்கின்ற அளவுக்கு கொண்டு விற்பதில் அவ்வளவு வேகம். ஒன்று, 12 வயது பையன் பெட்டியடி பையனாக போகிறான், ஒரு கணக்கு போய்விட்டு வந்தேன், 15வது வயசில் வருவேன், இன்னொரு கணக்கு அடுத்த ஆளாக கொண்டு வைக்க போவேன், அடுத்த ஆள் தான் இன்னும் கொஞ்சம் ரேங்கு கூட. பொட்டியடி பையன் பணிக்கங்கள் போகணும், இப்போ கொஞ்சம் அந்த அடுத்த ஆள் பையன் கொஞ்சம் பார்த்து எழுதுவேன். அப்புறம் 3வது கணக்கு இன்னொரு அடுத்தாளாக போவேன், மேல் அடுத்தாளாக போவேன், 4வது கணக்கு போகல அவன் மேலாளாக போயிடுவேன், மேனேஜராக போயிடுவான். அப்படி மேனேஜராக போகிற ஒருத்தனை இந்த சமூகம் எப்படி கருதியது என்றால், எங்கோட்டும் மேலாளவன், எங்கோட்டு மேனேஜர், எங்கிட்ட சம்பளத்துக்கு இருக்கவன் என்று இந்த சமூகம் பழைய காலத்தில் சொல்லவில்லை. அவனை கூட்டாளி என்று சொன்னது. நேற்று வரையில் சம்பளத்துக்கு இருந்தவன் இப்பொழுது அந்த கடையினுடைய மேலாளாக ஆகிவிட்ட பிறகு கூட்டாளியாக ஆகிவிடுகிறான். அவனுக்கு ஒரு காப்பங்கு, அவனுடைய சம்பளத்தை எடுத்த உடனே வரவு வைத்து விடுவார்கள். 3 ஆண்டுகள் கழித்து அந்த சம்பளத்திற்குரிய வட்டியோடு அவன் வருவான். இவனுடைய மிகச்சிறந்த திறமை நாணயம் நமக்கு பயன்பட வேண்டும். வெளிநாட்டில் அவன் திருடினாலும் நமக்கு தெரியாது, திருடுகின்ற எண்ணமே வர வேண்டாம். நேர்மையாக இருந்து நேர்மையாக சம்பாதித்து நாம் நேர்மையாக கொடுத்து அவர்கள் நேர்மையாக பெற்றுக்கொண்டு வந்து, முதலில் அவன் வேலைக்காரன் என்கின்ற பெயரை முதலில் ஒழித்து விட்டார்கள். மேனேஜர், நீ ரிசர்வ் பேங்குக்கு மேனேஜர்னால் மேனேஜர் இஸ் அ மேனேஜர், ஐ இஸ் அ சர்வெண்ட், கூட்டாளி இஸ் அ பார்ட்னர். பெரிய சங்கதி இல்லையா? அது ஒரு முதலாளி தன்னுடைய மேலாளுக்கு கொண்டு வைக்கின்றவனை கூட்டாளி என்று தான் அதுக்கு பிறகு சொல்வார்கள். நான் இன்னாருக்கு கூட்டாளிக்கு கொண்டு வைத்தேன். கூட்டாளியாக 2 தடவை ஒரு கடைக்கு போவேன், 3வது தடவை தனி கடை வைப்பேன், அப்புறம் அவன் தனியாக சம்பாதிப்பேன், அப்புறம் அவன் பொட்டியடி பையன் வைப்பேன், கூட்டாளி வைப்பேன், மேனேஜர் வைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஒவ்வொரு வேலைக்காரனும் அடுத்தாளாகி மேலாளாகி கூட்டாளியாக ஆகி அவன் பெரும் பணத்தை திரட்டி கொண்டு வருகின்ற வாய்ப்பை ஒவ்வொரு நிறுவனமும் அளிக்கின்ற போது எல்லா வீடுகளும் எவ்வளோ பெரிய வீடுகளாக இருக்குமா இருக்காதா? இந்த சமூகம் இவ்வளவு பெரிய சிறப்பு பெற்றதற்கு அந்த மனப்பான்மை தான் காரணம் என்று நான் சொல்கிறேன். இல்லாவிட்டால்
சிலர் மட்டும் சிறப்புடையவர்களாக இருந்திருப்பார்கள், பலர் சிறப்பற்றவர்களாக இருந்திருப்பார்கள். ஆகவே ஒரு தன்னுடைய வேலைக்காரன் ஒருவனை மேலாளாக ஆக்கி அவனை கூட்டாளி என்றும் அவனை பார்ட்னர் என்றும் தன்னுடைய நிறுவனத்திற்கு சம பங்காளி என்றும் அவனை பெருக்கி அவன் பெரிய திறமையானவனாக இருந்தால் கூடுதல் பங்கு வைத்து பிறகு அவன் வந்து இங்கே ஒரு வீட்டை கட்டுவான். அதில் பொறாமை ஒன்றும் இல்லை. இவர்கள் தான் அவனை கூட்டாளியாக ஆக்கியவர்கள். அவன் முதலாளி வீடு என்று பெருமைக்கு எப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பானே தவிர அவனுக்கு சமமாக இவனும் பொருளிட்டுகின்ற தன்மை வந்துவிடும். இப்படி ஒரு சமூகம் முழுவதும் பெரிய வீடுகளை கட்டிக்கொண்டு பெரிய அளவுக்கு வசதியாக வாழ்கின்ற தன்மையை பெற்றதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்களிடம் இருந்த வேலை பார்க்கின்றவனை கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மைதான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அவ்வளவுதான் நான் சொல்வதற்குரிய செய்தி. அளவுக்கு அதிகமான நேரம் பேசிவிட்டதற்காக பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த பெண்களுக்காக ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன். இந்த இளம் பெண்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய 1500 ஆண்டு கால இந்த வரலாற்றை திரும்ப திரும்ப நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்தாலும் ஒரு தப்பும் தெரியாது. ஒரே ஒரு மாற்றம் மட்டும் நிகழ்கிறது. இந்த மாற்றம் இந்த சமூகத்திற்குரிய மாற்றம் இல்லை. இந்த சமூகம் பொதுவாக வேளங்குடி கல்வெட்டில் சொல்லுகிறது பழைய வழக்கப்படி நடந்து கொள்வது. ரொம்ப பிரமாதமாக தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். தாசிகளிடம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. எப்படி கெட்டிக்காதன கழிச்சு விட்டுருவா, இது தேவையா? அதெல்லாம் வேளங்குடி கல்வெட்டில் இருக்கிறது. அப்புறம் வெற்றிலை போன்ற அழுகும் பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அப்புறம் எந்த ஒன்றிலும் இராஜ தண்டனைக்கு உட்பட்டவர்களுக்கு, ராஜ ரொம்ப முக்கியமான தீர்மானம், இராஜ தண்டனைக்கு உட்பட்டவர்களையும் நகர முறைமை மாறியவர்களையும் நாம் ஒன்று சேர்த்து கொண்டு உறவாடக்கூடாது. நகர முறைமை என்பது நகரத்தால் முறைமை. நகரத்தால் முறைமையிலிருந்து ஒருவன் விலகிவிட்டான் என்று சொன்னால் அவனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ராஜ தண்டனைக்கு ஒருவன் உட்பட்டு விட்டால் அவனோடும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ராஜ தண்டனைக்கு உட்படுகிறவன் ஹி வில் பி அ கிரிமினல். ஒரு கிரிமினலோடும் சேராதே, நகர முறைமை நகரத்தார் முறைமையை விட்டு மாறி நடக்கின்றவனோடும் சேராதே, அவர்களை தள்ளிவே என்று சொல்கிறார்கள். இப்பொழுது வேறு அமைப்பில் திருமணம் செய்து கொண்டு போகிறார்கள், போகட்டும், அதை பற்றி பேச்சில்லை, அதை ஒன்றும் தடுக்கவும் முடியாது. ஆனால் ஒன்று, வெளியே போனால் போனது தான், ஒன்ஸ் ஹீ இஸ் அவுட் ஹீ இஸ் அவுட் ஃபார் எவர். அது அதனால் ஒன்றும் இல்லை. இந்த சமூகம் பெரிதாக இருந்து சுருங்கி இருக்கிறது, சுருங்கி விரிந்திருக்கிறது, அது ஒரு பெரிய குறை இல்லை. இங்கே இருந்து கெடுத்துக்கொண்டே இருப்பதற்கு பதிலாக வெளியே போய்விடுவது என்பது சிறந்தது. போ, ஒன்று மட்டும் ஒன்று, கரையேறி விட்டாய், வெளியேறி போய்விட்டாய், இனிமேல் திரும்ப வர முடியாது. அப்புறம் அதுக்குள்ளே வந்து ஊடாடக்கூடாது. நாங்கள் சிநேகிதத்துக்கு வந்துக்கிறோம், ஒன்றுக்கும் வர வேண்டாம், எங்களுக்கு சிநேகிதம் ரொம்ப இருக்குது. நீ என்ன சிநேகிதம், பெரிய உலகத்தில் இல்லாத சிநேகிதம். அது ஒன்று. அதைத்தான் நகர முறைமைக்கு மாறுபட்டவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வேளங்குடி தீர்மானம் சொல்கிறது. நகர முறைமை கிரிமினல்களோடு நம்ம வைத்துக் கொள்ள மாட்டோம், நாம் கிரிமினல்களாக இருக்க மாட்டோம், இதை விட்டுருங்க. அப்புறம் ஒரு சிக்கலுக்கு நம்முடைய சமூகம் விடை காண தவறியது. அந்தந்த சிக்கல்களுக்கு சமூகம் விடை கண்டு காலத்திற்கு ஏற்றவாறு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்றாலும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தவறு நடந்தது. ஒரு பெண் பாடுகிறாள், மனையில் உட்கார்ந்திருக்கா தாலி கட்டிக்கிறான். தாலி கட்டி முடிஞ்சோடனே அந்த பையன் ஒரு மாதிரியாக குணங்கனாப்பில் இருக்கேன், அப்படியே தலை சுற்றினாப்பில் இருக்கேன், அப்புறம் அப்படியே சாயிறேன், பிடிச்சிக்கிறாய என்னன்னு பார்த்தா படுத்தான், படுத்தவாறு போயிட்டான். இது இது அப்படியே நடந்தது. இது ஒரு பாட்டாக ஒப்பாரியாக ஒரு பெண் பதிவு செய்திருக்கிறாள். அந்த ஒப்பாரி பாட்டுக்கு இணையான ஒரு பாட்டை நான் எந்த இலக்கியத்திலும் படித்ததில்லை. அவ்வளவு உணர்ச்சி செறிவுடைய பாடல் அது. நம்முடைய பெண்கள் ஒப்பாரி இந்த தலைமுறை கற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய தாயாரெல்லாம் என்னுடைய தங்கச்சிகளுக்கு கற்றுக் கொடுக்க ரொம்ப முயற்சி, எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். எங்கள் ஆத்தா சொன்னதை கேட்டு கேட்டு தான் பாதி எனக்கு தெரியும். ஒரு ஒரு பெண் சொல்கிறா பாருங்கள், ஆம்பளையான் செத்தோன்ன, சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாயே அப்படின்னா. கண்ணதாசன் இதை எடுத்து தன்னுடைய மாலையிட்ட மங்கையில் ஒரு பாட்டுக்கு பல்லவியாக வச்சிட்டார். உடனே கருணாநிதி கேள்வி பண்ணார், அது செட்டி ஒட்டு பொம்பளைய பாடின ஒப்பாரி பாட்டு, அதை எடுத்து கண்ணதாசன் பல்லவியாக வச்சுருக்காரு. அது கண்ணதாசன் பதில் சொன்னார், அவங்க ஒட்டு பல்லவியை எடுத்து வச்சுக்கிறதுக்கு உரிமை என்ன தவிர வேறு யாருக்கு கூடுதலாக இருக்குன்னார். ஒப்புக்கொண்டார். மிகச்சிறந்த
என்னால் எழுத முடியாத அளவிற்கு அந்த பெண்களுடைய பாட்டில் உணர்ச்சி கொப்பளிக்கிறது என்று கண்ணதாசன் சொன்னார். சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காடு, அதுதான் வாழ்க்கை. இது காடு, சிறுநெறிஞ்சி காடு, முட்கள் குத்துகின்ற காடு. இந்த காட்டுக்குள் உன் கையை பற்றி கொண்டு வந்தேன், நீ என்னை வழி நடத்தி செல்வாய் என்று. நீ இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாயே, வருவாய் வருவாய் என்று நான் காத்து கொண்டே இருக்கிறேனே, வந்தேனா போய்விட்டாயே என்று சொல்லுகிறாள். சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காட்டினிலே நில் என்று கூறி, இரு இந்த வந்துறேன்னு சொன்னியே, நான் இருக்கிறேனே, இன்னமும் இருக்கிறேனே, வரலையே நீ, நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாயே, எங்கேயோ போய்விட்டாயே, நான் என்ன என்னவென்று வாழ்வேன் என்று கேட்கிறார். இது பெரிய இலக்கிய தரமுடைய மிகச்சிறந்த வரிகள். இதை கண்ணதாசன் எடுத்து வைத்து கையாண்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனையில் உட்கார்ந்திருந்தவன் சாய்ந்து விட்டான். சாய்ந்த உடன் ஒன்றும் புரியவில்லை ஒருவருக்கும். இதுபோல் வாழ்க்கையில் ஒரு கோடி முறையில் ஒரு முறை நடக்கும். அப்படி நடந்தது. நடந்தவுடன் அந்த இளம் பெண் அதை பாடுகிறாள், ஒப்பாரி வைத்து பாடுகிறாள். சொல்கிறா பாருங்க, இலக்கியம் என்பது என்ன என்பதை நான் நம்ம ஆட்சிமார்களுடைய பாடல்களுக்கு இணையான இலக்கியமே நாட்டு இலக்கியம் என்று சொல்கிறார்கள். எழுத்து இலக்கியத்தை விட சிறந்த இலக்கியம் அது. உணர்ச்சி கொப்பளிக்கும். காலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே அவர் சொல்கிறா. ஆம்பளையாக செத்து போனேன், தாலியை கட்டிட்டு செத்து போனேன், கட்டாமையாவது செத்து தொலைஞ்சிக்கலாம்ல, தாலியை கட்டிட்டு. நம்ம இதில் கட்டினா கட்டினது தான், அவள் கரைபடாதவள் என்றாலும் கூட கட்டினால் கட்டியது தான். தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே, மாலை கொண்டு வந்த வைராவி போகலையே. காலையில் கோயில் மாலை கொண்டு வந்தானே வைராவி, அவன் இன்னும் காசு வாங்கிக்கின்னு போகல, அதுக்குள்ளே செட்டியார் போயிட்டாரு. மாலை கொண்டு வந்த வைராவி போகலையே, தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே, சேலை கொண்டு வந்த சேனியனும் போகலையே. கல்யாண பானைகளும் கழுவி கவுக்கலையே, கல்யாணத்துக்கு சோறு பிடிச்ச பானையை கழுவி கவுக்கலை, அதுக்குள்ளே கேதத்துக்கு வடிக்கிற நிலைமை ஏற்பட்டுருச்சு. கல்யாண பானைகளும் கழுவி கவுக்கலையே, கட்டின தாலிகளும் கழும்பு பிடிக்கலையே. என் கழுத்திலே தொங்கி கழும்பு பிடிச்சி கொஞ்சம் காலம் வாழ்ந்து நான் புள்ள குட்டி பெற்று ஆண்டு அனுபவிச்சு அவன் செத்துருந்தான்னா ரெண்டு நாளைக்கு அழுதுட்டு சும்மா இருப்பேன். கட்டின தாலிகளும் கழும்பு பிடிக்கலையே, பந்தல் பிரிக்கலையே, கல்யாணத்துக்கு போட்ட பந்தல் பிரிக்கலையே, வந்தசனம் போகலையே, பந்தல் பிரிக்கலையே, வந்தசனம் போகலையே, பணியாரம் சுட்ட செட்டி பாதிமணம் போகலையே, அரைமுளத்திணையிலே அருகிருக்க அருகிருக்க ஒன்றுமில்லை. அரைமுளத்திணையில் ஒருக்கா நெருக்கி உங்களோட உட்கார்ந்து உங்களோட உரசலாவது எனக்கு கிடைச்சிருந்தா, அந்த சத்த நேரமாவது உங்களோட இருந்தனேனாவது மகிழ்ச்சி இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லையே. கால்முள திண்ணையிலே கலந்திருந்தது என்றுமில்லைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறா. எங்கள் அப்பேன், எங்கள் அப்பச்சியின் மேலே அவ்வளோ ஆசை, மக ஆம்பளையானோட படுத்திருக்கிறோது பிறண்டு விழுந்துருவான்னு வீடளவுக்கு பெரிய கட்டில் பண்ணி தந்தாங்கிறான். என்ன கற்பனை பாருங்கள், மக ஆம்பளையானோட படுத்திருக்கையில் பிறண்டு கீழே விழுந்துருவா அப்படின்னு வீடளவுக்கு பெரிய கட்டில் பண்ணி தந்தாங்களாம். அவ்வளவு பெரிய கட்டிலில் ஒரு பொழுது உன்னோட நெருங்கி இருக்கலையேங்கிறான். என்ன உணர்வுகள் பாருங்க. தச்சன் அடித்த தளம்பெரிய கட்டிலே ஒக்க நெருங்கி ஒரு நாளும் இருக்கலையே. ஒருத்தி சமாதானப்படுத்தினா விதி இடி என்னடி பண்றதுன்னா, விதி வந்தால் என்ன கொஞ்சம் விலகி வரலாகாதான், சாவு வந்தால் என்ன கொஞ்சம் தள்ளி வரலாகாதான் தூக்கி அடிக்கிறான். எவ்வளவு ஒரு இது பாருங்க. இந்த பாட்டை மொத்தமா சொல்றேன். தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே, மாலை கொண்டு வந்த வைராவி போகலையே, சேலை கொண்டு வந்த சேனியனும் போகலையே, பணியாரம் சுட்ட செட்டி பாதிமணம் போகலையே, கட்டின தாலிகளும் கழும்பு பிடிக்கலையே, பந்தல் பிரிக்கலையே, வந்தசனம் போகலையே, பணியாரம் சுட்ட செட்டி பாதிமணம் போகலையே, தச்சன் அடித்த தளம்பெரிய கட்டிலே ஒக்க நெருங்கி ஒரு நாளும் இருக்கலையே. விதி வந்தால் என்ன கொஞ்சம் விலகி வரல் ஆகாதா, சாவு வந்தால் என்ன கொஞ்சம் தள்ளி வரல் ஆகாதா என்று புறம் புலம்பலுக்கு இந்த சமூகம் அமைதி காத்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும் இந்த சமூகம்? நான் நடப்பை மட்டும் சொல்கிறேன். நீங்களெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள், பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், பெரிய பேராசிரியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்களெல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். ஒரு சமூகத்திற்கு ஒரு சிக்கல் வருகிறது, ஒரு இளம்பெண்ணுக்கு ஒரு சிக்கல் வருகிறது. கன்னி கடியாமல் அவள் தாலியை இழந்து விட்டாள்.
அவளுக்கு இனிமேல் வாழ்வே கிடையாதா? நம்முடைய மரபு எதுவோ அதன்படி நீ இரு, மூளையிலே உட்கார், வெள்ளை சீலையை கட்டிக்கொள் என்று அப்படி விதிக்கப்பட்ட ஒன்றுக்கு நம்முடைய சமூகம் கூடி விடைகாண தவறிவிட்ட காரணத்தினால் சமூகம் தானாகவே விடைகண்டு இப்பொழுது தன்னுடைய மார்க்கத்தில் போய் அவரவர்கள் அவரவருக்குரிய விதத்தில் இந்த சமூகத்துக்குள்ளேயே மணந்து கொள்கிறார்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அவசரம் இல்லாமல் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இதற்கு விடைகின்றிருக்க வேண்டும், விடை காணவில்லை. ஆனால் இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் தான் அவர்கள், என்னுடைய வீட்டிலும் இருப்பார்கள், உங்களுடைய வீட்டிலும் இருப்பார்கள். அவர்கள் தாங்களாகவே சரி, ஒரு செட்டியை விட்டு பையனோடு உள்ள மனம் முறிந்து விட்டது, இன்னொரு செட்டியை விட்டு பையனை மணந்து கொள்வோம் என்று சொல்லி அவள் மணக்கிறாள். இதை இன்றைக்கு சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது சரியா என்று என்னிடம் கேட்டால் சரி என்று நான் சொல்வேன். அவள் இதற்குள்ளே தான் இருக்கிறாள், இதற்குள்ளே தான் இருக்கிறாள். அவள் இளம்பெண், அவளுடைய வாழ்க்கையை முற்றாக திறந்து விட முடியாது. ஆகவே அப்படி ஒரு நீதியில் அவள் வெளியேறாமல் இதற்குள்ளே இருக்கிறாளே. ஒன்ஸ் ஹீ இஸ் அவுட், ஹீ இஸ் அவுட் ஃபார் எவர் என்பது என்கின்ற நிலை இல்லை. ஷீ இஸ் இன், ஏதோ ஒரு விதத்திலே மணந்து கொள்கிறாள், பிறகு அவனோடு சிறந்து வாழ்கிறாள், அப்படியே போகிறது. இது இந்த சமூகம் கண்ட விடை இல்லை, இந்த சமூகம் தானாக கண்டுகொண்ட விடை, பாதிக்கப்பட்டவர்கள் தானாக கண்டுகொண்ட விடை. இப்படி இந்த சமூகத்தில் 1500 ஆண்டு காலத்தில் எனக்கு தெரிய ஏற்பட்ட சிக்கல் இது ஒன்றுதான். இந்த வெளியேறுகிறவர்கள் வெளியே போய் வேற்றாலை மணந்து கொள்கிறவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது, எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. வெளியேறியவர்கள் வெளியேறி விடுவார்கள், அவ்வளவுதான். இது அப்படி அல்ல, உள்ளுக்குள்ளேயே முறிந்து பிறகு மீண்டும் உள்ளுக்குள்ளேயே இன்னொரு வீட்டில் காலூன்றி அவளுடைய நீண்ட எல்லையில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு அவளாக வழிதேடிக்கொண்டாள். சமூகம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. அது சரியா என்றால் சரி என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்குள்ளேயே அவர்கள் வாழ்கிறார்கள். மீண்டும் சிறந்த ஒரு முறை அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு தேர்ந்தெடுத்த மணமகன் தவறாக போய்விட்டாள். இப்பொழுது சரியாக அவள் இன்னொருவனோடு வாழ்வதன் மூலம் இங்கேயே அவள் நீண்டு வாழட்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. என்னுடைய எளிய கருத்தை சொல்கிறேன். சமூகம் தானாக தேடிக்கொண்ட விடை. ஆகவே நான் சொல்கிறேன், மீண்டும் நீங்கள் வேர்களுக்கு போங்கள் என்று சொன்னார் சுப்பு. வேர்களுக்கு நாம் செல்வோம், நீங்கள் வேறு வைத்தல் நம்முடைய வேர். கூட்டாளியாக ஆக்கி ஒருவனை முதலாளியாக ஆக்குவது நம்முடைய வேர். மொத்த செட்டி நாட்டையும் வசதி உடையதாக ஆக்குவது நம்முடைய வேர். நேர்மையாக இருத்தல் நம்முடைய வேர். தர்மம் செய்தல் நம்முடைய வேர். இறை பற்று கொண்டிருத்தல் நம்முடைய வேர். இப்படி இந்த எல்லா வேர்களிலும் தான் நாம் தவழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விலகி காலத்தின் நிலைக்கு ஏற்றவாறு போகின்ற எந்த ஒன்றிலும் காலத்திற்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுத்து இந்த சமூகம் மீண்டும் வேர்களை ஊன்றி தழைத்து கிழைத்து அது வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக நான் பேச நினைத்ததையெல்லாம் பேசவிட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததற்காக தலைவர் முத்துவுக்கும் சுப்புவுக்கும் மற்றும் உள்ள நகரத்தார் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாக்காடு என்னை தொடர்ந்து வந்தால் என்ன, சமுதாயம் என்னை தூக்கி எரிந்தால் என்ன, ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன, அடுக்கடுக்காய் துயர்களினை வதைத்தால் என்ன, தூக்கி என்னை வளர்த்தவரை வெறுத்தால் என்ன, துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன, நாக்கிருக்கும் வரைக்கும் தமிழை பாடி நான் இருப்பேன் நாளினத்தோர் நலனை ஆடி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். உண்மையாகவே நாம் எல்லாம் வேர்களை தேடி சென்று அடைந்தது போல இருந்தது. பொதுவா ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னா, பேச்சை கேட்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், கைத்தட்ட வைக்கணும், எல்லாத்தையும் தாண்டி ஒரே இடத்துல உங்க எல்லாரையும் கட்டி போட வைக்கணும். அப்படியான ஒரு பேச்சாக தான் இருந்தது திரு பழகருப்பையா அவர்களின் பேச்சு. ஐயா மிக்க நன்றி, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக நீங்க செலவழிச்சு இங்க வந்து பேசினதுக்காக. திரு பழகருப்பையா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக VDL SPL திரு தியாகராஜன் அவர்களை மேடை கழிக்கிறோம்.